காதலரும் கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். கண்ணல் மொழியாளின் காதல் பார்வையிலே பார்வை 49. இங்கே சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ராகவ் இன்டர்நேஷனல் கிரிமினல் என்பதால் அவனை கைது செய்து இதுநாள் வரை நடந்த தவறுகள் அனைத்தையும் எழுதி வாங்கி டேனியல் மற்றும் ஆரியன் எங்கே இருக்கிறார்கள் என்று அவனை போட்டு அடித்து போலீஸ் பாணியில் கேட்டபோது அவன் சொன்னது, அவர்கள் இருவரும் சென்னையில்தான் இருக்கிறார்கள், ஆனால் எங்கே என்று தெரியவில்லை என்றான். அவனிடமே அவர்களின் அடையாளங்களை வாங்கி அவர்களின் புகைப்படங்களை அனைத்து விமான நிலையங்களிலும் ஒட்டினார்கள். அன்றைய செய்தித்தாள்களில் வந்தது டேனியல், ஆரியன், குணால், ராகவ் அவர்களின் புகைப்படங்கள் தான். இவர்களை எங்கே பார்த்தாலும் காவல்துறைக்கு தகவல் சொல்லவும் பிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று இவர்கள் பல பெண்களை ஏமாற்றி வாடகை தாயாக மாற்றியது, ஏழை எளியோரின் கிட்னி மற்றும் உடல் உறுப்புகளை திருடியது, இப்படி அனைத்து பிரிவுகளிலும் அவன் மேல் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. இதில் ராகவ் பிடிபட்டான், குணால் என்கவுண்டரில் இறந்துவிட்டான், மீதி இருவர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த இருவரும் படுபயங்கரவாதிகள், முக்கியமாய் இவர்கள் இருவரையும் எங்கே கண்டாலும் உடனே தெரிவியுங்கள் என்று வந்திருந்தது. அங்கே இருந்த கார்த்திக் அவன் சொல்வதை கேட்டு சிரித்து கொண்டான். இனி வாழ்நாளில் அவர்கள் இருவரும் இருக்கும் அடையாளமே வெளி உலகத்திற்கு தெரியாது என்பதால் வந்த புன்னகையது. பின் மூன்று பெண்களும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டனர். தீபக் மேத்தாவின் மகளான ரியா அவளின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டாள். சோனா தனது குழந்தையுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது அவிரன் அவளை வீட்டுக்கு வருமாறு அழைத்தான். ஜான்சி தனது மாமன் குழந்தைகளை ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பள்ளியில் சேர்த்துவிட்டு இந்தியாவிற்கு வந்தாள். ஏனோ இனிமேல் அகிலனின் பெற்றோருக்கு மகளாயிருந்து அவர்களை கவனிக்க வேண்டியது தன் கடமை என்பதால் வந்தாள். சோனா மற்றும் ஜானுவின் அவரின் சென்னைக்கு அழைத்து வந்து கோதையிடம் அறிமுகப்படுத்தினான். ஜானு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. கோதை அவளை அருகே அழைத்து, மகன் போயிட்டான், என் மகனுக்கு பிடித்த பெண்ணை எனக்கும் பிடிக்கும், இனி எங்களின் மகளாக இங்கே இரு என்று அவளை அணைத்து கொண்டார். சோனா தன் மூன்று வயது மகள் தீப்தியுடன் யாரும் அறியாத வீட்டில் தனித்து நின்ற மொழிக்கு அவிரன் அவளை பார்த்தான். நகுல் சந்திராவின் தொழில்களை நான் தான் இதுவரை பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த சொத்துக்கள் எல்லாம் இனி உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் மற்றும் விகாஷ் சந்திராவின் குழந்தைக்கு மட்டும்தான். நீங்கள் தப்பா நினைக்கல என்றால் விகாஷ் சந்திராவின் குழந்தையை நீங்கள் வளர்க்க முடியுமா? கண் கலங்கிய சோனா, அது என் கடமை சார், என்னால் தான் அவரின் உயிர் போயிருக்கு, சொல்லப்போனா மேக்னாவின் உயிரும் என்னால் தான் போயிருக்கு. நான் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை என்ற பிரச்சனைகளை எல்லாம் ஆரியனிடம் சொன்னேன், அதனால் அந்த குழந்தையையும் வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அவளை கண்டதும் சங்கீதா அங்கே ஓடி வந்தாள். சோனா மற்றும் ஜானு இருவரும் தன் தோழிகள் என்பதால் இருவரையும் அணைத்து கொண்டாள். அங்கே புது உறவுகளில் சங்கமம் ஆரம்பமானது. கோதை அவிரனை அழைத்து, வீட்டில் கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருக்கு, அதனால் வீட்டை வெள்ளையடித்து சுத்தம் செய்து ஐயர் வைத்து பூஜை பண்ணிட்டு கையோடு உங்கள் மூவருக்கும் திருமணத்தை நடத்திவிடலாம், நல்லது நடந்தால்தான் அடுத்தது நல்லது நடக்கும். அவிரன், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லை என்று அதியமான் நடந்து வருகிறானோ, அதுவரை எனக்கு கல்யாணம் வேண்டாம். சந்தானம் கோபமாக, ஒரு வயது பெண்ணை வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று நீ சொல்வது தவறு. அதியமான் வருவான், கண்டிப்பாக நடந்து வருவான், ஆனால் நீ திருமணம் வேண்டாம் என்று சொல்வது மீராவின் வாழ்க்கையை பாதிக்கும். நான் மீராவை பற்றி மட்டும் யோசித்தால் சுயநலவாதி ஆகிவிடுவேன் மாமா. எனக்கு அதியமான் வாழ்க்கையை முக்கியம். சொல்லப்போனால் இன்று அவன் நிலை அப்படி ஆனதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம். அதனால் அவன் மனம் மாறி என்று புது வாழ்க்கைக்கு தயாராகிறானோ அன்னைக்குதான் திருமணம் செய்வேன். நம்ம குடும்பத்தில் அடுத்த தலைமுறை என்று சொல்வதற்கு நீ மட்டும்தாண்டா இருக்க. எங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படியே போயிடுச்சு. என் கண் முன்னாடி நீயாவது நல்லா வாழ்வதை நான் பார்க்க வேண்டாமா? என் ஆசையே உன் பிள்ளையை தூக்கி கொஞ்சதாண்டா? உங்களை எதிர்த்து பேசுவதற்கு என்னை மன்னித்து விடுங்க மாமா. உங்களுக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவனும் எனக்கு முக்கியம்தான் மாமா. இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம், என் மனமும் அதற்கு தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் வெளியேறிவிட்டான். கோதை சந்தானத்தை பார்த்து, விடுங்கண்ணா, அவன் சரியாகி விடுவான், அவனை சரியாக்கி திருமணம் பண்ண வைப்பது என் பொறுப்பு. அவிரனின் அன்றாட வேலையை தினமும் மருத்துவமனைக்கு போவது, அதிகமான்படும் வேதனையெல்லாம் பார்த்துவிட்டு அப்படியே மீண்டும் வீட்டுக்கு வருவான்.
அங்கே டேனியலை போட்டு மிதி மிதி என்று மிதித்து அவன் முகத்தை பஞ்சராக்குவான். அடுத்து ஆரியன். இருவரும் ஏண்டா இவனை பகைத்து கொண்டோமே என்று சொல்லும் அளவிற்கு நரகத்தின் மறுபக்கத்தை அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தான். மருத்துவமனையில் டெலிவரிக்கு தயாராக இருந்த குழந்தைகளை அவரவர் பெற்றோரிடம் ஒப்படைத்து அந்த பெண்களின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அப்பெண்களை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தான். ஒரு நன்னாளில் விகாசந்திராவின் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து சோனாவிடம் கொடுத்தான். இந்த சோனா இரண்டு குழந்தைகளுக்கு தாய், ஆனால் கணவன் என்று யாரும் இல்லை. அவிரன் அவளிடம் வந்து உங்களுக்கு திருமணம் செய்ய விருப்பமா? ஏறக்குறைய உங்களுக்கும் நகுளுக்கும் இருந்த தொடர்பு முடிந்து 3 வருடமாவது இருக்கும். உங்களின் வயது கம்மிதான், அதனால் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? வேண்டாம் சார், என் வாழ்க்கையில் ஒன்றுக்கு பதிலாக 2 பேர் வந்தனர். 2 பேருமே என்னை நேசித்தனர். அந்த அன்பை அனுபவிக்கத்தான் எனக்கு தகுதி இல்லை. நக்குள் காட்டிய அன்பை அனுபவிக்க எனக்கு உள்ளம் கூசியது. சரணிடம் வாழும்போது பெற்றவர்களை பகைத்து கொண்டோமே என்று அவனிடமும் வாழாமல் தள்ளிதான் நின்றேன். மொத்தத்தில் தனித்து வாழணும் என்பது என் விதி போல் நான் இப்படியே இருந்துக்கிறேன் சார். சரி, இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. 1-7 மாதம் கடந்த நிலையில் வீடு வெள்ளையடிக்கப்பட்டு அதியமானை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அவன் வாழ்க்கை வில் சேரில் தான் ஆரம்பித்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணினான். நடந்துவிடலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். அவன் வந்த பின் 3 ஐயர் வைத்து வீட்டில் 3 நாட்கள் தொடர்ந்து பூஜை நடத்தப்பட்டது. அன்றைய இரவில் கோதை ஒரு நல்லாளில் மகாலட்சுமி, கார்த்திக் மற்றும் தீர சங்கீதா திருமணம் பற்றி பேசி முடிவெடுக்கலாம் என்றார். மகாலட்சுமி வேகமாக, அண்ணாவுக்கும் மீராவுக்கும் பணனும் இல்லையா? உன் அண்ணன் தான் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்கிறானே, நான் என்ன பண்ணட்டும்? சங்கீதா, அண்ணன் திருமணம் செய்யாவிட்டால் எங்களுக்கும் வேண்டாம். அவிரன் வேகமாய், நான் அதியமான் குணமாகி நடந்து வந்த பெண் திருமணம் செய்கிறேன். நான் ஒன்றும் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லவில்லையே. நீங்கள் 2 பேரும் திருமணத்திற்கு தயாராகுங்கள். கோதையோ, அது எப்படிடா? வீட்டில் வயது பெண்ணை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு திருமணம் செய்வது தவறில்லையா? அவங்க பாட்டி வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்றது? யோசித்தவன், இவள் இங்கிருந்தால் திருமணத்தை பற்றி அடிக்கடி பேசுவார்கள், அது நமக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தான். பின், அத்தை ஒன்று செய்யுங்கள், இவர்களின் திருமணம் ஏற்பாடு நடந்து முடிந்ததும் அவங்க பாட்டிக்கு தகவல் சொல்லலாம். திருமணத்திற்கு வருபவர்கள் திருமணத்தை முடித்துவிட்டு போகும்போது அவங்க பேத்தியை கூட்டிட்டு போகட்டும். அவள் படித்து கொண்டிருக்கிறாள்டா, திடீரென்று ஊருக்கு போகிறாய், அப்போ அவள் ஹாஸ்டலில் தங்கட்டும். அத்தை, மீரா கோபம் கொண்டு உங்களுக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை என்றால் அன்றைக்கு என் பாட்டியோடு அனுப்பி வைத்திருக்கலாமே. அன்னைக்கு எதுக்கு என்னை இங்கே இருக்கணும்னு கட்டாயப்படுத்தினீங்க? அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கும் நிலைமை வேற. உங்களுக்கு தோன்றுவதை மட்டும்தான் செய்வீங்க இல்லையா? மற்றவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒன்று இல்லையா? உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே இருக்கணும், வேண்டாம் என்றால் போகணும். உங்களுக்கு நான் விளையாட்டு பொம்மையா என்று கேட்டுவிட்டு வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டே நின்றிருந்தாள். அவளின் கேள்வி நியாயம்தான், அவளின் கேள்வி நியாயம்தான். தன் உடன் பிறந்தவன் தன்னவளை நினைத்து மிகவும் வழியோடு வாழும் போது தான் மட்டும் சந்தோஷமாக பொண்டாட்டியோடு அவன் முன்னாடி சிரித்து வாழ்வது எவ்விதத்தில் நியாயம்? அதனால்தான் தன்னை காயப்படுத்துவதற்கு அவன் தயாரானான். வேகமாய், கோபமாய், ஆமாம், எனக்கு தோன்றுவதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அன்னைக்கு நீங்கள் இருக்கணும் என்று எனக்கு தோணுச்சு, இன்னைக்கு நீங்கள் இருக்க வேண்டாம்னு தோணுது என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தில் நில்லாமல் போய்விட்டான். தனக்கு பிடித்தவர்களை காயப்படுத்தும் போது அவர்களை விட நாம் தான் அதிகம் காயப்படுகிறோம் என்பதை அவன் அறிவான். அவளின் கண்கள் கலங்குவதை தூரத்திலிருந்து பார்த்தாலும் அவளை விட அவன் மனம்தான் அதிகமாய் அந்த கண்ணீரை நினைத்து வருந்தியது. மீராவிற்கு ஒரு மாதிரி மனம் பாரமாகியது. எந்த சூழ்நிலையிலும் தன்னை பிரிந்திருக்கணும் என்று மட்டும் அவர் நினைக்கவே மாட்டார். அவரின் மகிழ்ச்சியை நான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் நீ போய்விடு என்று சொல்கிறார் என்றால் இனி அவருக்கு நான் வேண்டாம். இது என் வீடு, இவர்தான் என் வாழ்க்கை என்று அந்த வீட்டில் சுற்றி கொண்டு இருந்தவளுக்கு இப்போது அது தனக்கு சொந்தமில்லை எனும் போது மனம் பாரம் கூடியது. பாட்டியிடம் என்ன சொல்வது? ஏதோ ஒரு யோசனையில் இருக்க தூங்காமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தால் முடிவாக இனி இங்கே இருக்க வேண்டாம்,
எதற்கு திருமணம் வரை காத்திருக்கணும், நாளையே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கிளம்பி விடலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். மகா இங்கே சங்கீதாவின் அறைக்கு வந்தாள். வந்தவள், இன்னைக்கு அண்ணா பேசினதை பற்றி நீ என்ன யோசிக்கிற? அவிரன் திருமணம் செய்தால் மட்டும்தான் நம்மளும் திருமணம் செய்யணும், அதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தேன். மகா அது மட்டுமில்லை, நம்ம மீரா பாவம் இல்லையா? அவள் எவ்வளவு கனவுகளோடு தினமும் இந்த வீட்டில் வளம் வந்திருப்பாள். திடீரென்று ஊருக்கு போயென்றால் அவளுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சங்கீதா சோகமாக நம்ம என்ன சொன்னாலும் அண்ணா கேட்கும் நிலையில் இல்லையே, நம்ம சொன்னால் கேட்க மாட்டார், அது என்ன என்ன சொன்னாலும் கேட்பாதானே. இருவரும் ஒன்றாக கிளம்பி அப்போதே அதியமானின் அறைக்கு வந்தார்கள். படுத்திருந்தவன் இருவரையும் பார்த்து, என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, உங்களுக்கு விரைவில் திருமணமாமே, அத்தை சொன்னாங்க. எங்களுக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைண்ணா, அதை சொல்லத்தான் வந்தோம். அதியமான் வேகமாக, ஏன் என்னாச்சு? அவிரன் அண்ணா உங்களுக்கு உடம்பு சரியாகி நீங்கள் நடந்து வந்தாதான் மீராவுடன் திருமணம் என்று சொல்கிறாரு, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்காதா? அப்போ ப்ரோ திருமணம் பண்ணலையா? பண்ணலை, மீராவை கூட ஊருக்கு போக சொல்லிவிட்டார். அதி எழுந்து என்னை இந்த வீல் சேரில் உட்காரவே இங்கு என்றதும் இருவரும் அவனை அந்த சேரில் அமர்த்தினர். என்னை இப்போவே அவிரன் அறைக்கு கூட்டிகிட்டு போங்க என்றதும் அங்கே அழைத்து சென்றனர். அங்கே தன் மனம் கவர்ந்தவளை வேதனைப்படுத்தி ஊருக்கு போ என்று சொல்லிவிட்டோமே, இப்போது அவள் என்ன பண்ணுவாள்? தனியாக வருந்துவாள், கண்டிப்பாக தூங்க மாட்டாள் என்று நினைத்து அங்குமெங்கும் நடந்து கொண்டிருந்தான். அந்த நேரம் உள்ள வரலாமா என்று குரல் கேட்டு மூவரும் உள்ளே நுழைவதைக் கண்டு, நீ எதுக்குடா இங்கே வந்த? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, நீ ஏன் மேரேஜ் வேண்டாம் என்று சொன்ன? நான் இப்போதைக்கு வேண்டாம் என்று தான் சொன்னேன். ப்ரோ நீ என்னை நினைத்து தான் சொல்லியிருக்க. ஆமாண்டா, அதுக்கு என்ன, நீ நடந்து வந்த பெண் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். உனக்கு ஒரு விஷயம் புரியுதா புரியலையானு தெரியல ப்ரோ, நான் இப்போ வரைக்கும் உயிர் வாழ்வது உனக்காக மட்டும்தான். நான் ஏதாவது பண்ணிவிட்டால் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆளினி இல்லாத உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல. எங்கே உன்னால் தான் ஆளினி இறந்தால் என்று நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவியோ என்றுதான் நான் தற்கொலை பண்ணும் எண்ணத்தை கைவிட்டேன். எனக்காக நீ ஒன்று பண்ணணும் என்று நினைத்தால் திருமணம் செய்து கொள். நீ சீக்கிரம் நடந்து வா, அப்புறம் பண்ணிக்கொள்ளலாம். நான் நடந்து வந்தால் மட்டும் என்ன சாதிக்க போகிறேன்? வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். அப்புறம் நீ ஏன் எனக்காக காத்திருக்கணும்? உனக்காக நான் வாழ்வது மாதிரி எனக்காக நீ திருமணம் செய்யணும். நீ மட்டும் திருமணம் செய்யாவிட்டால் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் என் முடிவு. என்னடா பிளாக்மெயில் பண்ணுறியா? இல்லை, எங்களை பற்றி மட்டும் யோசிக்கும் என் அண்ணன் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறேன். அதைவிட என் அண்ணனை மட்டுமே உலகமாய் நினைத்து வாழும் மீரா சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கிறேன். அவரின் அமைதியாக இருக்கவும், என்ன ப்ரோ பதிலேதும் பேசாமல் சைலண்டாக இருக்க? மூன்று பேரையும் நிமிர்ந்து பார்த்து, என்ன கூடி பேசி வந்து காரியம் சாதிக்கிறீங்களா? மீராவும் சங்கீதாவும் குவாரஸாக, நீங்கள் மட்டும் எங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க, நாங்கள் உங்களை பற்றி யோசித்தால் தவறா? மூவரையும் கூர்ந்து பார்த்தான். பின் தன் தங்கைகள் ரெண்டு பேரையும் பார்த்து, யாரை வைத்து பேசினால் என் திருமணம் நடக்கும் என்று பிளான் பண்ணி அவனை கூட்டி வந்திருக்கீங்க. இருவரும் சிரிக்கவும் அவனும் சிரித்தான். நீண்ட நாட்கள் கழித்து நான்கு பேரில் முகத்திலும் ஒரு புன்னகை அரும்பியது. பார்வை 50. அவிரன் தன்னவளின் அறைக்கு மேலே வந்தான். வெண்மையாக கதவை தட்டினான். வந்தவன் யாரென்று பெண் அவளுக்கு அவன் தட்டுவதிலேயே புரிந்தது. கதவை திறந்து விட்டவள் வந்தவனை கண்டு கொள்ளாமல் தனது ஆடைகளை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள். அவளையே பார்த்தான். அவள் திரும்பவும் இல்லை, பேசவும் இல்லை. என் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரியுது, நான் பேசுவதை கொஞ்சம் கேட்குறியா? கேட்ட வரைக்கும் போதும், இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்றவள் மீண்டும் அதே பணியை செய்ய அவள் அழுது கொண்டே பேசுகிறாள் என்பது அவளின் குரலை வைத்தே கண்டு கொண்டான். மீரா என் பலமுனிதா, பலவீனம் முனிதா? அவளிடம் பதிலில்லை. நான் உன்னை வேணும் என்று அவாய்ட் பண்ணலை, அது உனக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். அவளிடம் மௌனம். மீரா நான் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லலையே, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் என்று தானே சொன்னேன். அவள் இரண்டு பெட்டிகளையும் முடித்து மூன்றாவது பெட்டியில் அடுக்கு முனைப்பில் தெரிந்தாள். ஏய் பேசிட்டே இருக்கேன் லடி என்று சொல்லிக்கொண்டே அவளின் கைகளில் இருக்கும் பெட்டியை பிடுங்கி கீழே போட்டான். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்கேருந்து போகணும் என்று சொல்லத்தானே வந்தீங்க?
நான் தான் கிளம்பிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை என்று சொல்லி முடிக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்த கண்ணீர் அதிகமாய் ஊற்ற எடுத்தது. வேகமாய் அவளை நெருங்கி அணைக்கும் போது தள்ளிவிட்டாள். ஊருக்கு போன் தாண்டி சொன்னேன், என்னமோ மொத்தமா போயிடுன்னு சொன்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற. பெண் அவள் கோபமாக, உங்க அளவுக்கு எனக்கு எதுவும் எழுதில்ல, எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். உன்னை பிரிந்திருக்கிறது எனக்கு எழுதுன்னு சொல்றியா? இதனால் வரை நடந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னால் எழுதில் தீர்க்க முடியும். ஆனால் உன்னோட பிரிவு தான் என்னை நிலையில்லாமல் தவிக்க விடும். புரியுதாடி? இப்படி பேசி பேசி தான் என்னை கொண்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கீங்க. உங்களுக்கு பேச என்ன சொல்லியா தரணும்? நான் உன்னை பேசி மயக்கணும் என்று சொல்லல, இதுதான் நிஜம். நமக்கு கல்யாணமானால் நீ என் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சுவேன், எந்த நேரம் என்றாலும் வீட்டுக்கு வருவேன், உன்னையே சுற்றி சுற்றி வருவேன். நான் அப்படி பண்ணும்போது அதைக்கு ஆழ்நீ ஞாபகம் வரும் இல்லையா? அப்புறம் அவன் லோன்லியா ஃபீல் பண்ணுவான் இல்லையா? அது நடக்க வேண்டாம் என்று தான் கல்யாணத்தை இப்போதைக்கே தவிர்க்கிறேன். ஒருத்தரை சந்தோஷப்படுத்த இன்னொருத்தரை காயப்படுத்தலாம் என்று நியதி எதுவும் இருக்கா? உங்க கூட பிறந்தவங்க என்றாலும் ஒன்று, அப்போ நான் வேற தானே. ஹே லூசாடி, நீ இப்ப கூட அதே சங்கீதா மகா மூன்று பேரும் சேர்ந்து வந்து நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். முக்கியமா அதிக்கு நீ இங்கதான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு போகிறான். பிரிந்தவர்களுக்கு தானே இழப்பின் வழி என்ன என்று தெரியும். அதனால்தான் அதே சார் என்னை இங்கே இருக்க சொல்லியிருக்கிறார். நான் உங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட முக்கியம் என்னன்னு புரியல. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில் ஆழ்நிக்கு பதிலாக நான் செத்து போயிருந்தா இப்போது உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது இல்லையா? பளார் என்று அவளை அடித்து, நீ இல்லை என்றால் எனக்கு கை கால் நன்றாக இருந்தாலும் நான் ஒரு நடைப்பிணமாகத்தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். அப்பப்பா கேட்கும் போது புள்ள அரிக்குது. உங்களுக்கு பேச என்ன சொல்லியா தரணும் என்று நக்கலாய் சொன்னவளை பார்த்து, என்னடி வாங்கினது பத்தலையா? நக்கலா பேசுற? அதான் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேனே, பயப்படாதீங்க, கிளம்பிடுவேன், விடிஞ்சதும் போயிடுவேன். இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கலாமா இல்ல இப்பவே வெளியே போகணுமா என்று கேட்டுக்கொண்டே அவன் தட்டி விட்ட சூட்கேஸை எடுத்து வந்து துணிகளை அடுக்கினாள். அவளின் வார்த்தைகளில் வெளிவந்த வருத்தங்கள் ஆடவனை தாக்கியது. போய் பின்னின்று அவளை கட்டி கொண்டே, நீ போனா எனக்கும் வழி கூண்டி உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட போடுறது நான் தான். பின்னால் நின்று அணைப்பவனின் கையை தட்டிவிட முயலும் போது அவனின் பிடி இறுகியது. கெனதா வேணும் உங்களுக்கு? இப்படி கோபமாக கிளம்பி போகாதடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே உன்னை ஒரு நல்ல ஹாஸ்டலில் இங்கே சேர்த்து விடுறேன். உங்கள் சங்காத்தமே எனக்கு இனிமே வேண்டாம். நான் என் ஊருக்கு என் பாட்டிக்கிட்ட போகிறேன். அப்போது நான் வந்து திரும்ப கூப்பிட்டா வரமாட்டியா? இனி நான் உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை, என் பாட்டி என் விருப்பம்தான், என் விருப்பம். இப்போ உங்கள் கையை கொஞ்சம் எடுங்க, எனக்கு வேலை இருக்குது. அந்த பாட்டிக்கு அந்த தர்ஷனை கட்டிக்க தான் விருப்பம். அப்போ அவனை கட்டிப்பியா என்ன? என்னை கோபத்தில் நான் அவனை கட்டிப்பேன் இல்லை எவனையோ கட்டிப்பேன். உங்களுக்கு என்ன வந்தது? உன்னால் இன்னொருத்தனை கட்டிக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டே மிகவும் கோபமாய் இறுகி பிடித்தான். எலும்புகள் உடைந்து விடும் அளவுக்கு வலி. அதிலேயே தெரிந்தது அவன் அதிகமாய் கோபப்படுகிறான் என்று. வலிக்குது, விடுங்க, இப்படி தான் எனக்கும் வலிக்குது. உங்களுக்கு வலித்தால் எனக்கு என்ன? வழிகாட்டி எனக்கு என்ன? நீங்க தான் என்னை போக சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வந்து என்னை கட்டிப்பிடிக்கிறீங்க? முதலில் நீங்க எனக்கு யாரு? எதுக்கு வந்து இப்படி உரிமை எடுத்துக்கிறீங்க? வேணாம்னு சொல்ற என்கிட்ட வந்து இப்படி உரிமை எடுத்துக்கொள்வது தப்பு என்று தெரியாத சின்ன குழந்தையா நீங்க? முதலில் இங்கிருந்து கிளம்பி போங்க என்று கோபமாக பேசுபவளை தன்புறம் திருப்பி அவளின் கன்னங்களில் கைகளை வைத்து இறுக்கி பிடித்து, நான் யாரா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அவனை நிமிர்ந்து பார்த்து, சரி உங்க வாயால சொல்லுங்க, உங்களுக்கு நான் யாரு? என் பொண்டாட்டி. அப்படியா? ரகசிய பொண்டாட்டியா? இந்த தாலியை கட்டாம நைட்டு மட்டும் வந்துட்டு போவாங்களே, அவங்கள கூட கீப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உறவா? இந்த முறை அவளின் கன்னங்கள் வலிக்கும் அளவுக்கு அடித்து முடியை இறுக்கி பிடித்து, என்ன வாய் ரொம்ப நீளுது, அடிகளை வாங்கியவள் அடிச்சு முடிச்சாச்சா, இப்ப நான் பேசலாமா என்று அவனை பார்த்து கொண்டே, பொண்டாட்டி என்றால் என்ன அர்த்தம்? நினைச்ச நேரம் இரு, நினைச்ச நேரம் போ என்று சொல்லும் உறவு அது அல்ல. என் பாட்டி எதுக்கு தாலி கட்டி வாழ சொன்னாங்க என்று எனக்கு இப்ப புரியுது. அது ஒரு வெறும் மஞ்சள் கயிறு தான், ஆனால் அதுக்கு இருக்கிற சக்தி இப்போ சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்கிற வெறும் வார்த்தைக்கு இல்லைன்னு இப்போ நல்லா புரியுது. ஒருவேளை அந்த மஞ்சள் கயிறு என் கழுத்தில் இருந்தால் உங்கள் சட்டையை பிடித்து சண்டை போடுவேன் இல்லையா? என்னை எதுக்கு போக சொல்கிறீங்க?
என்னை போக சொல்லும் உரிமை உங்களுக்கு இல்லை என்று. ஆனால் இப்போ என்னால் அது முடியாது இல்லையா? ஏன்னா எனக்கு அந்த உரிமை இல்லை. ஊரறிய தாலி கட்டி இவளின் பொண்டாட்டி என்று சொல்லும் அந்த வார்த்தைக்கு இருக்கும் சக்தி வெறும் வார்த்தையால் என் காதலி, என் மனைவி, என் பொண்டாட்டி என்று கொஞ்சி கொண்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இப்படி இருக்கும் உறவில் எப்படி இருக்கும்? எனக்கு உங்களை எதிர்த்து சண்டை போடும் உரிமை இல்லை என்று எனக்கு இப்போ நல்லா புரியுது. இதனால தான் என் பாட்டி ஒரு வயது பெண் இப்படி ஒரு வீட்டில் இருக்க வேண்டாம் வேண்டாம் என்று தலை தலையா அடிச்சுக்கிட்டாங்க. பெரியவங்க சொல்வதில் இருக்கும் நியாயம் எனக்கு புரியுது. ஒருவேளை தாலி கட்டிய பொண்டாட்டியாக நான் இங்கேயே இருந்திருந்தால் இப்படி நீங்கள் என்னை போக சொல்லி இருக்க முடியாது இல்லையா? காதல் என்ற வார்த்தைக்கு பிரிவு எப்போ வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு உங்கள் வார்த்தையே சாட்சி. என் பாட்டியின் பேச்சை நான் கேட்டிருக்கணும். அன்று நீங்கள் அழுததும் அப்படியே வந்து உங்கள் கூட ஒட்டி கொண்டேன் பார்த்தீங்களா? என்னை சிறப்பால் அடிக்கணும் என்று சொல்லும்போது வரும் கண்ணீரை ஆடவன் சட்டையில் முகம் வைத்து துடைத்தாள். அவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிஜம். அவள் சொல்வது உண்மைதான். ஒருவேளை பொண்டாட்டியாக இருந்தால் அதிக்கு இப்படி நடக்கும் போது அவளை வெளியே போ என்று சொல்ல முடிந்திருக்காது இல்லையா எனும் போதே தன்னைத்தானே நொந்து கொண்டான். மெல்ல அழித்த அவளின் கன்னங்களில் குனிந்து முத்தமிட்டான். அவள் விலகும் போது இறுக்கி பிடித்து அவள் அனுமதி இல்லாமல் முத்தமிட்டான். இதழ் படும் இடங்களிலெல்லாம் அவள் கண்ணீர் உப்பு கரித்தது. அவள் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதற்கு அதுவே சாட்சி. விடுங்க விடுங்க என்று திணறியவளை இதழ்களை தன்வசமாக்கினான். இப்போது ஆடவனின் கண்ணிலிருந்து நீர் பெண் அவளின் முகத்தில் பட்டது. இதுவரை அவளுக்கு இருந்த கோபமெல்லாம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. அவளின் கைகள் அவளையும் அறியாமல் துடைப்பதற்காக விலக அவன் விடவில்லை, விடமாட்டான் என்று தெரிந்ததும் வேகமாய் அவன் பாதத்தில் மேலேறி தன் முகத்தை அவன் முகத்தில் வைத்து அவன் வெளிகளை துடைத்தாள். இன்னும் அவளை இறுக்கி அணைத்து ஐ லவ் யூ டி. அவள் பேசவில்லை. அவன் பேசினான் யானைக்கும் அடிசிருக்கும். அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க புரியவில்லையா? நானும் மனுஷன்தானே, தப்பு பண்ண மாட்டேனா? நீ சொன்ன பின்னாடி தான் எனக்கு யோசனை வந்தது. ஒருவேளை தாலி கட்டியிருந்த உன்னை போ என்று சொல்லியிருக்க முடியாது இல்லையா? என்மேல்தான் தப்பு. இங்கே உன்னை எந்நேரமும் கொஞ்சினால் அதில் வருத்தப்படுவான் என்று மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் நீ இவ்வளவு வருத்தப்படுவே என்று யோசிக்கல, என்னை புரிஞ்சுப்ப என்று நினைச்சேன். சாரி டி, அதெல்லாம் வேணாம். கல்யாணம் பண்ணிட்டு அவரின் முன்னால் கூட நம்ம சாதாரணமாக இருந்துக்கலாமே என்பது மட்டும்தான் என் கோபம். அதிசருக்காகத்தானே நீங்கள் யோசிச்சிங்க? நான் கொஞ்ச நாள் பாட்டி கூட போயிருக்கேன். நீங்கள் கூப்பிட்ட பின்னாடி வருகிறேன். போதுமா, வருத்தப்படாதீங்க. இவ்வளவு நேரம் கோபமாக சண்டையிட்டவள் தன் கண் கலங்கியதும் அப்படியே தனக்காக பேசுபவளை இன்னும் காதலித்தான். நீ எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை அப்போதுதான் கவனித்தான். இரவு உடையில் இருந்தால் பிங்க் நிறத்தில் கையில்லாத ஸ்லீவ்லெஸ் டாப்பும் முக்கால் பாயிண்டும் தன் கால்களின் மேல் ஏறி நின்றதும் ஆடவன் தன் இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தினான். விடப்பட்ட பெண்ணவள் தன் கழுத்தில் மாலையானால் பின் கைகளால் அவன் கண்களை துடைத்து கொண்டு இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம், நான் நாளைக்கு காலை ஸ்ரீலங்கா போறேன். கைகளை மேலே அவன் தோளில் மாலையாக்கிய நொடி அவளின் ஆடை மேலேறியது. பெண் அவளின் தளிரிடைகள் ஆடவனின் கைகளுக்கு வசமாகியது. அவளின் இடையில் வருடிய வண்ணம் ஆடவன் காதில் மென்மையாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். பெண்ணவள் அவனையே பார்த்து விருப்பமில்லாத ஒன்றை கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன். காதல் உணர்வுகளின் தாக்கத்திலா இல்லை தனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் நோக்கத்தில் அவள் இருப்பதாலா, இல்லை தான் அழுததும் தன் மேல் ஏறி நின்று கண்ணீரை துடைத்ததாலா, இல்லை அதிகமாய் நேசிப்பவளை அளவைத்து விட்டோம் என்பதாலா, எது என்று சரியாக தெரியவில்லை. அவளின் காதில் இந்த உலகத்தில் அதிகமாய் நான் விரும்பும் ஆளே நீதான், தெரியும் தானே என்று சொல்லிக்கொண்டே அவளின் கைகளில் முடிச்சு போட்டு அவளின் மேல் பாகத்தில் தாங்கியிருந்த மேலாடையின் கயிறுகளை பற்களால் பிடித்து இழுக்க அது கழண்டு விழுந்தது. என்ன பண்றீங்க நீங்க என்று கேட்டுக்கொண்டே தன்னை சரி செய்வதற்காக கைகளை அவள் எடுக்கும்போது கைகளை பிடித்து தன் வசமாக்கினான். ஒரு உறவை சரிப்படுத்த தெரியாத நானெல்லாம் காதலித்து இருக்கவே கூடாது இல்லையா? என்ன பேசுறீங்க? ஆமாண்டி, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல்தான் குடும்பத்தினரும் இரண்டு பேரையும் சரிசமமாய் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. ஒரு மஞ்சள் கயிறு தான் நம் உறவை நிர்பந்திக்கும் என்பதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சரியாக இருந்தால் எதுவும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உடையவன்.
ஆனால் என்னை விட உனக்கு அந்த மஞ்சள் கயிறு கட்டியிருந்தால் சண்டை போடும் உரிமை இருக்கென்று சொன்னாயே நீ. அது இல்லாமல் கூட சண்டை போட்டிருக்கலாம். என் சட்டை பிடித்து கூட சண்டை போட்டிருக்கலாம். ஏன், அடித்து கூட இருக்கலாம். உன் நம்பிக்கையை நான் ஒரு நொடியில் பொய்யாக்கிவிட்டேனே. எப்பவுமே அவிரன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உனக்கு என்று என்னை விட உன் பாட்டி சொன்னது சரி என்று சொல்லும் அளவிற்கு வந்திருக்கென்றால் தவறு என்மேல்தானே? அப்போ அவிரனை விட இன்னொருத்தர் சொல்வது சரி என்று பட்டால் நான் தானே தவறு செய்திருக்கிறேன். நான் உன் நம்பிக்கையை பொய்யாக்கி நம் காதலையே சந்தேகப்பட வைத்து விட்டேன். என்ன ஆச்சு இவருக்கு என்று அவனையே பார்த்தால் பெண் அவளுக்கு ஒன்று புரிந்தது. தன் மனதில் உயர்வான இடத்தில் இந்த உலகத்தில் இவரை தவிர வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளவர். இன்று பாட்டிக்கும் தாலிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமே என்று அவருக்கு வருத்தம். பொசசிவ்னஸ் என்பது அவரின் காதல் கூடும் போது வார்த்தைகளில் வெளிப்படும் ஒன்று. அதை புரிந்தவள் பின் அவங்க ஒன்றும் வேறு யாரோ ஒருத்தர் இல்லை என் பாட்டி, இன்னொன்று நீங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை. உங்களால் இப்போ இருக்க மனநிலையில் எதையுமே யோசிக்க முடியலை. நீங்கள் அண்ணனாக யோசிக்கிறீங்க. நீங்கள் உங்களை தவறாக நினைக்க வேணாம். உரிமைப்பட்டவளின் காதல் நீ எனக்கு எப்பவும் முக்கியம். நான் உன்னை போ என்று சொல்லியிருக்க கூடாது. என் வாயிலிருந்து வந்த பொண்டாட்டி என்ற வார்த்தை பொய்யில்லை. என் அப்பா கூட என் அம்மா கழுத்தில் தாலி கட்டி தானே விட்டுவிட்டு போனார். நான் உனக்கு எப்போதுமே நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை. என் காதல் பொய்யில்லை, அது சத்தியோண்டி என்று சொல்லிக்கொண்டே தன் அதரங்களை கழுத்து வளைவில் வைத்து அதில் முகம் புதைத்து கொண்டே கொஞ்சல்களை தீவிரப்படுத்தினான். ஆனால் அவனின் சூடான கண்ணீர் அங்கங்கே பட்டு தெரித்தது. அதிலே புரிந்தது அவன் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறான் என்று. அவன் முகத்தை பார்த்தால் அவன் அழுதான். எதற்கும் இப்படி உடைந்து போகும் ஆள் அவன் இல்லை. என்னோட வார்த்தைகள் இவனை இப்படி வருத்துமா? இத்தனை பேரையும் எளிதாக எதிர்க்கும் இவரால் என்னுடைய வார்த்தைகளை தாங்க முடியாதா? அவ்வளவு முக்கியமான ஆள் நான் தானா என்று நினைத்ததும் பெண்ணவளுக்கு இந்த உலகத்தை வென்றுவிட்ட மமதை, நான் உங்களை சந்தேகப்படலை. நீங்கள் உங்கள் அப்பா இடத்திலெல்லாம் உங்களை வைத்து பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியமான ஆள் நீங்கள் தான். நான் உங்களை சந்தேகப்படலை. உங்களை விட்டு போ என்று சொன்னதால் வந்த கோபம், உங்களை விட்டு என்னால் ஒரு நாள் இருப்பதே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவுதானா என்பது போல் ஆடவன் பார்க்க, மீரா, அவன் வழி உணர்ந்து உங்களை வருத்தப்பட வைத்ததற்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று கட்டிக்கொண்டால் அவளை தீண்டிக் கொண்டே, உன்னோடு நான் வாழப்போகும் வாழ்க்கை பற்றி ஆயிரம் இரவுகள் நான் கொண்ட கனவுகள் எல்லாம் இந்த ஒரு இரவில் தீர்ந்து போகாதுடி என்று சொல்லியவன் அவளின் கண்களை பார்த்து, தாலி கட்டினால்தான் நான் உன்னை தொடணுமா? அவனை பார்த்தவள், இது உங்களுக்கானது, எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் என்று நொடி அவளை அவன் அனைத்து விதம் கண்டு, நீங்கள் இப்போ உங்களையும் காதலையும் நிரூபித்து விடணும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை என் மனதில் எழுந்த என் வருத்தத்தையும் போக்கணும் என்று நினைக்கிறீர்களா? எல்லாமும் தான். நான் என்ன மானா, இப்படி சிங்கம் போல் பாய்ந்தால் காலையில் காய்ச்சல் கண்டு 10 நாளைக்கு மருத்துவமனையில்தான். சடண்டு இப்படி ஒரு மென்மை அவனில் எப்படி புகுந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அங்கமெங்கும் மென்முத்தங்கள் பதித்து பெண் அவளின் கூச்சத்தை ஏற்றினான். இவ்வளவு நேரம் தன்னவனை பிரிந்து தூர தேசம் போகணுமே என்று நினைத்து விட்ட ஏக்க பெருமூச்சை கட்டியணைத்து தீண்டி தீண்டி குறைத்தான். தன்னவன் தன்னை தீண்டி கொள்ளுகையில் தன்னை மறந்து அவனின் ஒன்றி போனால் ஆடை களையும் போரிது. இருவரும் ஒருவரின் அங்கமாயிருக்கும் போது காமத்தை மிஞ்சிய காதல் அங்கே கைகூடியது. தன் கனவுகளையெல்லாம் அவள் விழிகளில் காட்ட அவள் கனவுகளையெல்லாம் தன் செயல்களில் நினைவாக்கினான். அவனின் தேடல்கள் சில சமயங்களில் கூச்சத்தை உண்டு பண்ணி அவன் முகம் காண நாணி அவன் கழுத்து வளைவில் ஒளிந்து கொள்ள நினைத்து கண்மயங்கி ஒளி வேண்டாமே இருள் போதும் என்றால் காதல் கலவியில் சகலமும் கற்று தேறியவர்கள் இல்லை. தினமும் புது புது தேவைகள் அங்கே அரங்கேறும். அவளின் வழிகளுக்கு இடைவெளி தந்து அவளை தோளில் சாய்த்து அணைத்து மீண்டும் மீண்டும் அங்கே காதல் நாடகம் அரங்கேறி கொண்டே இருந்தது. இருவருக்கும் விலகும் எண்ணம் துளியும் இல்லை. 6 மணிக்கு அவளின் அலாரம் அடித்ததும் பட்டென்று அவனை விட்டு விலகினாள். ஏனென்று அவன் கேள்வியாக பார்க்க அதிசருக்கு பால் கொண்டு போய் தரணும்,
இரவெல்லாம் மாத்திரை சாப்பிடுவதால் அவருக்கு பசிக்குமில்லையா என்று குள்ளையரை நோக்கி ஓடினாள். இவளையா பிரிந்திருக்க நினைத்தோம் என்று அவனை எண்ணும் அளவிற்கு அவளின் செய்கைகள் இருந்தது. குளித்து முடித்துவிட்டு வரும்போது அவன் உறக்கத்தில் இருந்தான். அவனை எழுப்ப அவன் விழித்து, என்னடி இன்னொரு ரவுண்டு போகணுமா? அதெல்லாம் வேணாம், உங்கள் ரூமுக்கு போங்க. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை தேடி உங்கள் உடன்பிறப்புகள் ரெண்டும் உங்கள் அறைக்கு போவாங்க. அங்கே இல்லை என்றதும் நேராக இங்கே தான் வந்துடுவாங்க. நீங்கள் இருக்கிற நிலைமையை பாருங்க என்ற போதுதான் அவன் தன்னை பார்த்து புரிந்து கொண்டான். எழுந்து குளியல் அறை சென்றான். பின் அவள் அறையை விட்டு வெளியேற நினைக்கும் போது மீண்டும் வந்து பின்னாலிருந்து இழுத்து அவளை கட்டியணைத்து உச்சந்தலையில் முதல் முத்தமிட்டு சில முத்தங்களை இலவச இணைப்பாய் சில இடங்களில் பரிசளித்த பின், நீ எங்கேயும் போக வேண்டாம், எல்லோருடனும் சேர்ந்து நம்ம கல்யாணமும் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றான். பார்வை 51. இங்கே சமையலறையில் மகாலட்சுமி காஃபி கலந்து கொண்டிருந்தாள். அங்கே வந்த கார்த்திக் அவிரன் அறையில் அவன் இல்லாது தேடிக்கொண்டே வந்தவன். ஒருவேளை மீரா சமையலறையில் இருந்தாள் அவனும் அங்குதான் இருப்பான் என்று நினைத்து கொண்டு வந்தவன் அங்கே மகா நின்றிருக்கவும் அப்படியே ஓரமாய் நின்றுவிட்டான். அவள்தான் உன் வருங்கால மனைவி என்று அவிரன் என்றோ சொல்லிவிட்டான். ஆனால் இதுநாள் வரை அவளை அப்படி பார்த்ததே இல்லை. முதல் முறையாய் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் ஒரு நட்சத்திர நடிகை என்று சத்தியம் அடித்து சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். சினிமாவில் பார்த்தபோது அவளுக்கு வேலை செய்ய மினிமம் 10 பேராவது இருக்கணும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அதெல்லாம் பொய் என்று அவளின் செய்கை இருந்தது. குளித்து சேலை கட்டி நெற்றியில் திருநீர் வைத்து பக்கா குடும்ப பெண்ணாக காலையில் எழுந்து அவள் காஃபி போட்டு கொண்டிருக்க மாளகை கண்டு முதல் முறையாக அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான். அப்போதுதான் குளித்து முடித்து கீழே வந்த சங்கீதா அங்கே கார்த்திக் நின்றிருப்பதைக் கண்டு, ஹாய் மாம்ஸ், என்ன காலையிலேயே என் சிஸ்டரை சைட் அடிக்கிறீங்க போல? மகா திரும்பி பார்க்க ஆடவன் தெரியாதது போல் தலையை திருப்பி கொண்டான். மகாலட்சுமி வேகமாக இடுப்பில் சொருகியிருந்த சேலையை இறக்கிவிட்டு தனது அங்கமெங்கும் வெளிக்காட்டிய ஓரங்களை சரி செய்தவள், ஐயோ என் நேரம் வந்தார் என்று தெரியலையே, இப்படியா இவர் முன்னாடி நின்னோம் என்று நினைத்து கொண்டே அவனை பார்த்து, எப்போ வந்தீங்க, காஃபி குடிக்கிறீங்களா? அங்கே வந்து ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கொண்டு, உங்கள் அண்ணன் எங்கே? அவனை தேடித்தான் இங்கே வந்த. சங்கீதா நக்கலா, மாம்ஸ் நம்பிட்டேன். நிஜமா அவனை தேடி அவன் அறைக்கு போனேம்மா? அவன் அங்கே இல்லைம்மா. சங்கீதா வெளியே எங்கேயாவது போயிருப்பார். கார்த்திக் நான் வெளியெல்லாம் தேடிட்டு தானே உள்ளே வந்தேன். சங்கீதா மகாவை பார்த்து கண்ணடித்து, அண்ணன் அங்கே போயிருப்பார்னு நினைக்கிறேன் என்று சொல்லும் போதே மீரா அதியமானின் அறையிலிருந்து வந்தாள். வந்தவளை இரு பெண்களும் அவளின் அருகே போய் பார்க்க பெண் அவள் இருவரையும் பார்த்து, ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நைட்டெல்லாம் ரொமான்ஸ் போல? ஒரு நிமிடம் பயந்து அவளின் முகம் வியத்து விட்டது. ஐயோ இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சா? நாங்கள் ரெண்டு பேரும் இதை யாரிடமும் சொல்ல மாட்டோமே, இவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. அப்புறம் எப்படி இவளுங்க போட்டு வாங்குறாளுங்க, வாயை கொடுத்து விடாத மீரா என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு, ஹே நான் இப்போ உங்கள் அதியண்ணன் அறையிலேருந்து வரேன், எதுக்கு வம்பளிக்கிறீங்க? எங்கள் அண்ணன் எங்க? என் இடுப்பிலையா இருக்கார்? இங்கே தான் முடிஞ்சு வச்சிருக்கியா என்று மக அவளின் இடுப்பில் கை வைக்க, ஹே சும்மா சனே விடுறி என்று கைகளை தட்டிவிட்டாள். அங்கே வந்த அவிரன், மகா அண்ணாவுக்கு சூட ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. கண்ணெல்லாம் சிவந்தை குளித்து கிளம்பி வந்த அவிரனை கண்ட கார்த்திக், எங்கடா மச்சம் போன, உன் அறையில் நீ இல்லையே, அங்கே தாண்டா இருந்தேன், நீ கவனிக்கல போல. ஏண்டா உன் கண் இப்படி செவந்து கிடக்கு, நைட்டெல்லாம் தூங்காம என்ன பண்ணின? அவன் மீராவை பார்க்க அவளோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசி வேறு பக்கம் பார்வையை திருப்பி கொண்டாள். ஏனோ இருவரின் பார்வைகளும் நேருக்கு நேர் சந்திக்க திராணியற்ற நிலை. பார்வையில் காதல் என்றும் மின்சாரம் கடந்து கொண்டே இருப்பதால் தனிமை வேண்டி மனம் அடம் பிடித்து அவர்களை வெகுவாய் பாடுபடுத்தியது. இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் பார்ப்பதும் பார்க்காதது போல் நடிப்பதையும் கண்ட சங்கீதா மகாவை ஒரு இடி இடித்து தன் அண்ணனின் முகம் பார்க்க சொன்னால். தன் அண்ணனின் சிவந்த முகத்தை கண்டு தங்கைகள் இருவரும் மறைமுகமாய் சிரித்து கொண்டனர். மகா ஒரு சூடான காஃபி கோப்பையை கொண்டு வந்து தன் அண்ணனிடம் நீட்டினாள். பின் சங்கீதா அவளை வம்பிழுப்பதற்காக, ஹே மீரா நீ எப்போ ஊருக்கு போற? அவள் வாயை திறப்பதற்குள் அவிரன், அவள் எங்கேயும் போலடா, இனிமே எப்போதும் இங்கே தான் இருக்க போறா,
என்று சொல்லிக்கொண்டே காஃபியை வாங்கி குடித்துவிட்டு கார்த்திகுடன் வெளியேறிவிட்டான். சங்கீதா, ஹே மீரா, ஒரு நைட்டுக்குள் என்ன மாயம் செஞ்ச எங்கள் அண்ணன் இப்படி பேசிட்டு போறார்? மகா, அதற்கு ஒரு படி மேலே போய் தாலியே தேவையில்லை, நீதான் என் பொண்டாட்டி என்று பாடி காண்பிக்க அங்கே மூன்று பேரும் அடித்து பிடித்து விளையாடினார்கள். அங்கே வந்த சோனா இவர்கள் விளையாடுவதைக் கண்டு, என்ன மூணு பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க? அதுவா, எங்கள் அவிரன் அண்ணா கல்யாணத்தை பற்றி பல கனவுகளுடன் இருக்கும். மீராவை உட்கார வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மணப்பெண் தோழிகளாக நிற்க போகிறோம். அதை நினைத்து தாண்டி ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சோனாவுக்கு தன் இளம் வயது கண்முன் வந்து நின்றது. தன் அண்ணன் மற்றும் தன் அக்காவின் நினைவு வரவும் அவர்களை பார்க்கணும் என்ற எண்ணம் தோன்றியது. உறவுகளின் அருமை பிரிவில் தெரியும். வேகமாக எழுந்தவள் தன் கையில் இருக்கும் குழந்தையை ஜானுவிடம் கொடுத்துவிட்டு அவிரனை தேடி வந்தாள். அவன் கார்த்திகிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான். அவர்களின் முன் வந்து நின்றவள், சார், எனக்கு என் அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கணும் போல இருக்கு, அவங்கள நான் பார்க்க முடியுமா? அவிரன், தீரஜ், அது சம்மதமாகத்தான் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ண மும்பை போயிருக்கிறார், வரும்போது கூட்டிட்டு வருவர். அவள் விழிவிரித்து, சார், எப்படி நான் கேட்காமலே செய்றீங்க? தனிமையில் இருக்கும்போது பெற்றவர்களின் நினைவு வரும் என்பது இயல்புதாமா? அதனால்தான் தீரஜிடம் பேசினேன். அவர் உங்கள் அண்ணனின் நண்பன் என்பதால் அடுத்த ஃப்ளைட்டில் மும்பை போய்விட்டார். நாளைக்கு வந்துடுவாங்க, கவலைப்படாமல் போங்க என்று சொல்லிவிட்டு கார்த்திகிடம் திருமணம் பற்றி பேசி கொண்டிருந்தான். அங்கே வந்த கோதை, அவிரா, வீடெல்லாம் வெள்ளையடித்து பூஜை பண்ணியாச்சு, அந்த இரண்டு நாய்களையும் என்ன பண்ண போற? ஏன் அத்தை, அவனுங்க இங்கே இருப்பதில் என்ன பிரச்சனை? தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவம் தானே. சிறு இரும்பை நசுக்கினாலும் அதற்கான தண்டனை நமக்கு உண்டு. நான் என்ன பாவம் செய்தேனோ, என் மகன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போய்விட்டது. நீ இவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து தினமும் சித்திரவதை செய்த என் தம்பி தலைமுறையில் அடுத்து தலையெடுக்க போறது நீதான். நீங்களாவது நாளைக்கு நிம்மதியாக இருக்க வேண்டாமா? உன் பிள்ளையும் நாளைக்கு எவனாவது பின்னாடி துரத்துவானோ என்ற பயத்தோடு வாழ்க்கையை கடக்கணுமா? இப்ப என்னத்த சொல்ல வரீங்க? அவங்களை மன்னித்து விடுப்பா? அத்த, மன்னிக்கிற அளவுக்கு அவனுங்க ஒன்றும் மகானுங்க இல்லையே. இல்லைதான், ஆனால் தண்டிக்கும் அளவுக்கு நம்ம ஒன்றும் கடவுளும் கிடையாது தானே. அப்போ இத்தனை பேரை கொண்டதற்கு சும்மா விட முடியுமா? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுடா. என் மகன் இறந்தது விதி என்று நினைத்து கொள்கிறேன். அவனுங்களை விட்டுவிடு தம்பி, கொலை செய்து பழிபாவத்திற்கு ஆளாகாதீர்கள். எத்தனை பேர் வாழ்ந்த வீடு தெரியுமா? என் அப்பா ஒருவர் செய்த பாவம் நம் தலைமுறையையே அழித்து விட்டது. உன் அம்மா செய்த ஏதோ ஒரு புண்ணியம் உன்னால் மட்டும் இந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு உண்டாக முடியும். நீயும் தவறு செய்து நாளைக்கு உன் பெயரை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் செய்து விடாதே. அப்போ அப்படியே போடா என்று சும்மா விட சொல்றீங்களா அத்த? சும்மா விட சொல்லலை. தினம் தினமும் பாவம் செய்வதை காட்டிலும் ஒன்று மொத்தமாய் கொன்றுவிடு, இல்லை மொத்தமாய் விட்டுவிடு, இல்லை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடு. விடமாட்டேன் அத்த, அவனை அவ்வளவு எளிதாக எல்லாம் விடமாட்டேன். சரிப்பா, எதை செய்தாலும் இந்த வீட்டில் செய்ய வேண்டாம், அதை வேறு எங்கேயாவது போய் செய்து ஒரே நாளில் முடித்து விடு என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். கார்த்திக், எனக்கு அத்தை சொல்வதுதான் சரி எனப்பட்டது. நம்ம ஏன் பாவம் செய்யணும்? என்னடா நம்ம பாவம் செய்தோம்? இவர்களை இப்படியே விட்டால் இவனுங்களுக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே ஈஸியாக வந்து விடுவானுங்க. வெளியே வந்ததும் கண்ணுக்கு கிடைக்கும் பெண்களையெல்லாம் துவம்சம் செய்வானுங்க. எதற்கும் அஞ்சாத மிருகங்களை வேட்டையாட நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மேலே அதியமானின் அறைக்கு சென்றான். அங்கே அவன் எழுந்து நடப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்தான். கம்பியை பிடித்து மெல்ல எழுந்து பின் அமர்ந்து இப்படியே செய்து கொண்டிருந்தான். அவன் அருகே போய் கைத்தட்டி, சமடா, அப்படியே பண்ணு, சீக்கிரம் எழுந்து விடலாம் என்று கைத்தட்டிய ஆர்ப்பரிக்க அவன் தந்த உற்சாகத்தில் இன்னும் கொஞ்சம் முயற்சித்து முடியலை ப்ரோ என்று படுத்தான். நீ எவ்வளோ சீக்கிரம் எழுந்து வரியோ அவ்வளவு சீக்கிரம் உன் கையால் அந்த டேனியலை கொலை செய்யலாம். அதிக நாள் இங்கே வைத்து அவனை டார்ச்சர் செய்வது பாவம் என்று அத்தை சொல்கிறாங்க. இப்போ சொல்லு, நீ எவ்வளோ சீக்கிரம் வருவ? இனி ஒவ்வொரு நொடியும் அவனை கொல்லும் எண்ணத்தில் நான் எழுந்திருக்க முயற்சி செய்வேன். முயற்சியா என்ற அவிரனின் கேள்வியில் சீக்கிரம் எழுந்து விடுவேன். உங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அவனுக்கு கருமாதி முடிச்சிடலாம். தாஸ் த ஸ்பிரிட், ஐ லைக் இட் என்னும் போது அவிரனின் செல்போன் விடாது சினுங்கியது.
எடுத்து காதில் வைக்க தீரஜ் சோனாவின் அப்பா அம்மா கடந்த கொரோனாவில் பலியாகிவிட்டார்கள். அந்த சோகம் தாங்க முடியாமல் சோனாவின் அண்ணன் தவித்திருக்கிறான். முடிவு, சிங்கப்பூரில் நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் குடும்பத்தோடு அங்கே செட்டில் ஆகிவிட்டான். இப்போ சோனாவுக்கு என்ன பதில் சொல்வது? அண்ணன் போனாலும் அவளின் அக்கா அங்கே தானே இருப்பாங்க. அவளின் அக்கா பற்றி விசாரித்தேன், அவளை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவளின் அண்ணன் கிடைத்தால்தான் அதற்கு பதில் கிடைக்கும். நான் அவனை தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் இப்படி ஓடி ஒழிய மாட்டான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எப்போ இங்கே வரீங்க? கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன். நான் இங்கே கல்யாண வேலையை பார்க்கட்டுமா? தீரஜ் புன்னகையோடு, அந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன். எனக்கும் ஏன் சார்பாக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டால் கல்யாணத்தப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுவும் சரிதான், நீங்கள் ஒரு மல்டி பிஸ்னஸ் மேன் என்பதை மறந்துவிட்டேன். பார்த்து பத்திரம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். விடிந்தது. அனைவரும் பரபரப்பாக இருந்தனர். அவி அதி தவிர ஆண்கள் அனைவரும் வேலை விஷயமாக கிளம்பிவிட அதியமான் மருத்துவரின் உதவியோடு கைகளை அசைத்து கொண்டிருந்தான். கீழே இறங்கி உணவு மேசையில் சோனா, ஜான்வி, மகா, மீரா, சங்கீதா அனைவரும் அமர்ந்திருந்தனர். கோதை அங்கே வந்து, எல்லா பெண்களும் இங்கே தான் இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு புடவையெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து எடுக்கணும். நீங்கள் எல்லாம் எப்போ ஃப்ரீ என்று சொன்னால் அன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து விடலாம். அப்போது மாடிப்படிகளின் வழியே வந்த அவிரன், யாரும் எதற்காகவும் வெளியே அலைய வேண்டாம். மற்ற என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், மொத்தத்தையும் வீட்டுக்குள் கொண்டு வந்து இறக்கி விடுறேன். பார்த்து செலக்ட் பண்ணி கொள்ளட்டும். கொஞ்ச நாளைக்கு யாரும் எங்கேயும் போக வேண்டாம் என்று முடித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். ஜான்வி மீராவை பார்த்து, உண்மையாகவே உங்களுக்கு சம கேரிங், ஸ்ட்ராங் அண்ட் போல்டு அண்ட் கண்ட்ரோலிங் பவருள்ள ஹஸ்பண்ட் கிடைத்திருக்கிறார். அதனால் வாழ்த்துக்கள். சோனா புன்னகையோடு, சங்கீதா நீயும் ரொம்ப கொடுத்து வைத்தவள், உண்மையாகவே நீ ரொம்ப லக்கி தான். அவள் புரியாமல், ஏன் அப்படி சொல்கிற? சோனா, கடந்த 4 வருடங்களில் தீரஜ் பற்றி அடிக்கடி ரியா எங்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவர் எப்படியெல்லாம் உன்னை விரும்பினார் என்று. சங்கீதா நக்கலாக, அப்படி என்ன பொல்லாத காதல் என்றாள். சோனா சங்கீதாவை பார்த்து, அவரின் காதலை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தீரஜ் அண்ணாவை நீ கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். உன்னையே நேசிக்கும் ஒரு மனிதன் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை முதலில் நீ உணரணுண்டி. எதுவுமே கிடைக்கும் போது அதோட மதிப்பு தெரியாது, இழந்த எங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும். சங்கீதா, ஹே, நான் என்னடி தப்பு பண்ணினேன்? அவர் என்னிடம் வந்து வாய்த்திருந்து, சங்கீதா நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்று சொன்ன மாதிரியும், அப்படி சொன்ன பின் நான் ஏதோ வேணாம்னு முறுக்கிக்கிட்டு போன மாதிரியும் நீ பேசுகிறியேடி. அந்த ஆள் எப்போதும் என்னை ஃபோனில் தான் மிரட்டும். இப்போ வரைக்கும் ஒரு லவ் கூட வந்து நேரில் சொல்லலை. ஜானு புன்னகையோடு, உன்னை பார்த்ததும் அவன் நிறைய பேச நினச்சிட்டு வருவாராம். ஆனால் உன்னை பார்த்ததும் அப்படியே தன்னை மறந்து விடுவாராம். ரியா மட்டும் உன்னை பார்த்துருந்தா கொலை பண்ணியிருப்பா. இந்த உலகத்தில் அவள் வெறுக்கும் ஒரே பெண் நீ தான். நான் என்ன பண்ணினேன்? நீ ஒன்றும் பண்ணலை. ரியா துரத்தி துரத்தி தீரஜை லவ் பண்ணினாள். தீரஜ் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறாரு அதான். இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது? ரியா அவரிடம் தானே கோவப்படணும். என்னிடம் கோவப்பட்டு என்னாக போகுது? அவள் காதலை சொன்னாளா இல்லையா? ரியா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவள் அப்பா இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டா. ஆனால் தீரஜ் பார்த்ததும் அவர் படிக்கும் காலேஜில் போய் அவர் கூட ஃப்ரெண்டாகி அவரின் பக்கத்திலேயே உட்கார்ந்து சைட் அடித்திருக்கிறாள். ஆசையாய் போய் தீரஜின் பக்கத்தில் அமர்ந்து அவரின் முகத்தையே பார்ப்பாளாம். அவளைப் போலவே இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவான் என்று அங்கேயே நிறைய பெண்கள் அவருக்காக காத்திருப்பாங்களாம். அப்போது அவர் தோழியாய் பழகிய ரியாவிடம் மட்டுமே ஃப்ரெண்டாகிட்டால் போதும், எப்படியும் லவ் சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். தீரஜ் உன்னை பற்றி மட்டும்தான் அவளிடம் பேசுவாராம். வாயை திறந்தாலே சங்கீதா, சங்கீதா, சங்கீதா. அப்படி என்னடி அவ பெரிய பேரழகி என்று அடிக்கடி புலம்பியதும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான் தான் அவளின் மண்டையில் கொட்டி, அவள் என் ஃப்ரெண்டு, நிஜமாவே பேரழகி தான் என்று. அங்கே நாங்கள் தனியாக இருந்த 4 வருடங்களில் அவள் அதிகம் உச்சரித்த வார்த்தைகள் தீரஜ், சங்கீதா மட்டுமே. ஏன், அவள் ஒரு முறை கூட அவளோட காதலை சொல்லவே இல்லையா என்று பாவமாக கேட்டாள் மகா. ஒரு தலை காதலின் வழி கொண்டவளுக்கு தானே வழி தெரியும். அப்படியும் ஒரு நாள் சொல்வதற்காக காத்திருந்திருக்கிறாள். அதுவும் அவள் பிறந்த நாள் என்று. அவரின் வாயால் வரும் ஹாப்பி பர்த்டே என்ற ஒரு வார்த்தைக்காக அவள் இரவு 12 மணியிலிருந்து காத்து கொண்டிருந்தாலும், சென்னையிலிருந்து திரும்பி வந்து தீரஜ் அண்ணா அன்று இரவு
அவரின் வீட்டுக்கு சென்று, ரியா உன்னிடம் முக்கியமாய் பேசணும் என்று வெளியே அழைத்து வந்தாராம். வெளியே வந்தவள் அவரின் வாயை பார்த்திருக்கிறாள். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாராம். மகிழ்ச்சியாய் அவரின் அருகே போய் அமர்ந்தாளாம். அவளை பார்த்து அவளின் கைகளை இறுக்கி பிடித்து, நீ எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்ககிட்ட பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு என்று சொல்லி, அவர் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் பேர் சங்கீதா, அவளும் மருத்துவர் தான், நான் பல முறை பார்த்ததால் தான் அவள் ஒரு முறையேனும் பார்க்கிறாள், அந்த ஒரு முறையும் வேண்டா வெறுப்பாக பார்க்கிறாள், அவளை கரெக்ட் பண்ண எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு என்று கேட்டு அவளின் மனதில் வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நொடியில் முடிவு பண்ணியிருக்கிறாள். சங்கீதா என்ற ஒருத்தி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று வேகமாய் போய் குணாலோடு சேர்ந்திருக்கிறாள். சொல்லப்போனால் இன்று இத்தனை நாள் அவள் பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் தீரஜன்னா உன் மேல் கொண்ட காதல் தான் காரணம். சங்கீதா அகண்ட விழிகளை விரித்து, எனக்கு பின்னால் இவ்வளவு நடந்திருக்கா, ஆனால் பாரு எதுவுமே எனக்கு தெரியலை, ஏன் நீயும் அஜயும் லவ் பண்ணின விஷயம் கூட எனக்கு தெரியலை, ரொம்ப அப்பாவையாக வளர்ந்துட்ட. ஜானு அவளை பார்த்து, சரி இப்போ தெரிஞ்சு போச்சுல, தீரஜன்னா வந்தா அவரிடம் பேசுவியா மாட்டியா, எனக்கு அவரோட சிவந்த கண்களை பார்த்தாலே பயமாக இருக்கும், இதில் நான் என்ன பேச சோனா, அதனால தான் அவர் கண்ணுக்கு மருந்தெல்லாம் ஊற்றுவார், அந்த சிவந்த கண்ணுக்கு நிறைய பெண்கள் ஃபாலோயிங் தெரியுமா, சிவந்த கண் என்றாலே எனக்கு ஆரியன் தான் நினைவுக்கு வருவான், ஹே ஆரியனுக்கு நல்ல கண்ணு தான், அவரை மாட்டி விடுவதற்காக அந்த ஆரியன் கண்களை சிவக்க வைக்க மறந்தை விட்டு உன் கவனத்தை அவன் பக்கம் ஈர்க்க முயன்றிருக்கிறான், எதுக்கு அப்படி பண்ணினான், உன்னிடம் அவன் எப்படி இருப்பான் என்று விசாரித்தால் நீ செல்வாய்த்தானே, அவன் கண் சிவப்பு கருப்பு நிறம் போதை ஏறி போச்சு என்று அதற்காகத்தான் இந்த டெக்னிக் பயன்படுத்தியிருக்கிறான். தீரஜன்னா கெட்டவன் என்று நம்ப வைப்பதற்காக இவர்களின் பேச்சையெல்லாம் அப்போது வந்த தீரஜ் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தான். அவள் ஏதாவது தனக்காக பேசுவாளா என்று ஆர்வமாய் பார்த்தான். அப்போது திரும்பிய சோனா அங்கே நின்றிருந்த தீரஜை கண்டு, அண்ணா என்று சந்தோஷமாக பக்கத்தில் வந்து, அண்ணா பார்த்தீங்களா, அவன் நடந்ததை சொல்லவும் பெண் அவளின் முகம் மாறிவிட்டது. சோனா இதுக்கு ஏன் டல்லாகிற, தன் மொபைல் ஃபோனை காட்டி இப்போதெல்லாம் சோசியல் மீடியாவின் மூலம் ஒருவனை எளிதாக கண்டுபிடித்து விடலாம், அவனுக்கு என் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் மெயிலில் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிட்டு தான் வந்திருக்கேன், பார்த்துவிட்டு கூப்பிடட்டும், ஓகே அண்ணா என்று சொல்லிவிட்டு அவள் அமர்ந்துவிட ஆடவன் அங்கே இருந்த சங்கீதாவை தனது இடது கண்ணால் மேய்ந்தான். எனினும் இதுநாள் வரை இருவரும் பேசியதே இல்லை, இன்றாவது பேசிக்கொள்ளட்டும் என்று மற்றவர்கள் அவர்களுக்கு தனிமை தந்து கிளம்பிவிட்டனர். சோனா திரும்பி, அண்ணா இன்னைக்காவது நேரில் சொல்லிவிடுங்கள், அழுத பிள்ளைக்கு தான் பால் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவனை கண்டு அவள் தலை குனிந்தாள். முதல் முதலாய் அவளின் முகம் பார்த்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சட்டென்று அவன் கேட்பான் என்று தெரியவில்லை, என்ன பேசுவதென்றும் தெரியவில்லை, என்னை லவ் பண்ணு பண்ணு என்று நான் உன்னிடம் கேட்க எல்லாம் மாட்டேன், என்னைக்கு எனக்காக ஏங்கி தேடுறியோ, அப்பவே உன் பார்வைகள் எனக்கு சொல்லிவிடும் உன் காதலையும் விருப்பத்தையும், அது மூன்று முடிச்சு போட்டு தான் கிடைக்கும் என்றால் அதற்கும் ரெடி, ஆஃப்டர் மேரேஜ் நான் உங்களை லவ் பண்ணலை என்றால் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா, அவளின் விழிகளை பார்த்தவன், இப்போ என்னை லவ் பண்ணுறியா என்ன, தெரியலை, ஏன் தெரியலன்னு போய் சொல்கிற, பண்ணவில்லைன்னு உண்மையை சொல்லு, அவள் சங்கடமாய் அவனை பார்க்க, இத்தனை வருடமாய் நீ என்னை விரும்புகிறாயா இல்லையா, பண்ணலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் யோசிச்சு நான் லவ் பண்ணலை, ஐ லவ் யூ இப்போவும் எப்பவும், அவளுக்கு அவனின் வார்த்தைகள் ஜிவென்று இருந்தது. ஒருவேளை ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு உங்களை பிடிக்காமல் டைவர்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போயிட்டா என்ன பண்ணுவீங்க, உனக்கு இன்னும் என்னை பற்றி சரியாக தெரியலை, எனக்கு பயங்கரமான ஒரு பிடிவாதம் இருக்குது, உன்னை பார்க்கணும் என்று நினைத்தால் அனைத்து வேலைகளையும் போட்டுவிட்டு அப்படியே வருவேன், இல்லை என்னால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் உன்னை பார்ப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், நான் இருக்கும் இடத்திற்கெல்லாம் உன்னை வர வைத்து விடுவேன், இதைத்தான் இத்தனை நாளும் செய்தேன் இனியும் செய்வேன், தொலைவில் பிரிந்து நீ போவாயா, அவ்வளவு எளிதாக எல்லாம் இனிமேல் உன்னை விடமாட்டேன், டைவர்ஸ் அளவுக்கெல்லாம் போக விடமாட்டேன், நீ ஒரு ஓரம் நான் ஒரு ஓரம் என்று இருந்து அந்த வழியை எல்லாம் அனுபவிக்க நான் இனி தயாராக இல்லை, விலகுவதை விட ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா என்ன என்பது போல் புருவமுயர்த்த சுற்றுமுற்றம் பார்த்தான். யாரும் இல்லை என்றதும்
அருகில் வந்து அமர்ந்தான். இப்படி அடிக்கடி செய்யாத பெண் அவள் புரியாமல் மீண்டும் புருவத்தை உயர்த்தி, நான் என்ன செஞ்ச? அவளைப் போலவே தன் இடது புருவத்தை உயர்த்தினான். மொழிகள் ஒரு நிமிடம் மறந்து விழிகள் கலந்து, இப்படி நீ புருவம் உயர்த்தினால் உன் பக்கத்தில் இன்னும் நெருங்கி வரணும் என்று தோணுது. பெண் அவள் அப்படியே நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து, ஏதாவது இருந்தாலும் அங்கிருந்தே சொல்லுங்க என்றால் தன் படபடப்பை அடக்கியபடி, எதுக்கு சண்டை போட்டு பிரியனோ? அருகிலிருந்து எவ்வளவு நேரம் சண்டையிட முடியுமோ போடு, எனக்கு அது கூட ஒரு சுகம்தான். நிறைய சினிமா பார்ப்பீங்களா? டைலாக் நிறைய டெலிவரி பண்ணுறீங்க. எப்போவாச்சும் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் ஏன் வீட்டிலேயே? உனக்கு சினிமா பிடிக்கும் என்றால் சேர்ந்து போய் பார்க்கலாம், வரியா? அப்புறம் நம்ம பேசுகிற டைலாக் தானே சினிமாவில் வரும். இந்த உலகத்தில் அம்மா என்ற வார்த்தையை இன்னொருவரிடம் இருந்து தானே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போது லவ் டைலாக் மட்டும் என்ன புதுசாக வரும்? என்னை பொறுத்தவரை காதல் என்னும் உணர்வு மிகவும் உயர்வானது. அதுபோல உன்மீது நான் கொண்ட காதலுக்கு அவ்வளவெல்லாம் சொல்லி மதிப்பீடு பண்ண தெரியவில்லை. அந்த நொடி அவளின் முன் முட்டி போட்டு அவளின் கைகளை பிடித்து, ஐ லவ் யூ பேபி என்று மென்மையை சொல்லி, பின் அழுத்தமாய் முத்தத்தை அவளின் கையில் பதித்து அவளை பார்த்தான். அவள் பே என்று விழித்து அமர்ந்தாள். என்னடா இத்தனை வருஷமா லவ் பண்ணுறா, கைகளில் போய் சின்ன பிள்ளைத்தனமாக தருகிறானே என்று பார்க்கிறாயா? அவளின் விரல்கள் இடுக்கில் தன் விரல்கள் வைத்து, ஏதாவது புரியுதா என்று கேட்ட நொடி அவள் உடலுக்குள் ஜிவென்று ஏதோ ஒரு பாய்ச்சல் எழுந்து நின்றாள். இந்த ஃபீல், இது மாதிரி ஃபீல் எங்கே வந்துச்சுன்னு புரியுதா? அவள் தன் உடலுக்குள் ஊடுருவும் ஏதோ ஒரு அதிர்வலை கட்டுப்படுத்த வழி தெரியாது பேந்து பேந்த வெளித்தால், பின் பற்களால் இதழ்களை கடித்து தன்னை கட்டுப்படுத்த முயலும் வேளையில் அவனை தொடர்ந்தான். டெல்லிக்கு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் வந்தியே, அன்னைக்கு நைட் லிஃப்டுகள் வைத்து முத்தம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதைவிட பல மடங்கு எதிர்பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பார்த்தான். அன்று இரவில் நடந்ததை விட இன்று கண் முன்னாடி சில ஏற்ற இறக்கங்களுடன் அவன் சொன்ன செய்திகளை சிந்தித்து பார்த்தவளின் தலை முதல் கால் வரை புது இரத்தம் ஊறியது. ஒரு மாதிரி புது மின்சார தாக்குதலுக்கு உட்பட்டு சில என்ன நின்றால், இருவரும் ஒருவரையொருவர் ஒரே நேர்கோட்டில் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டனர். அவன் சற்றும் வெளியசைக்காமல் தனக்குள் எதையோ தேட அவளின் அடிமனம் ஆட்டம் கண்டது. உன்னை ஒரு முறை கட்டிப்பிடிச்சுக்கட்டுமா? ஏன்னா என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கு என்று அவன் சொன்ன விதம் கண்டு ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டாள். அப்படியே அவனை இறுக்கி கட்டியணைத்த போது ஆடவனின் விழிகளில் கண்ணீர் சிந்தியது. தேக்கி வைத்த காதல் ஊற்றெடுத்த பெருக அந்த பெருங்காதலுக்கு சொந்தக்காரியானவளுக்கு ஒன்று புரிந்தது. தனது அண்ணனின் அன்பில் ஒரு துளி கூட விகல்பம் இருந்ததில்லை. தன் அண்ணனைப் போல அன்பு செய்பவனை யாருக்குத்தான் பிடிக்காது? அவன் மார்போடு தஞ்சமாகி, ஐ லவ் யூ என்றேக்கி அவன் உச்சியில் முத்தமிட்டாள். பார்வை 52. திருமண நாட்கள் நெருங்க நெருங்க அதற்கான வேலைகள் அதன் போக்கில் அரங்கேறி கொண்டிருந்தது. ஜான்வி ஒரு ஆர்த்தோ டாக்டர் என்பதால் சங்கீதா அவளிடம் உதவி கோரினாள். எனது அண்ணன் சரியாவதற்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று. தன்னால் காயம்பட்டவன் அவன், அதனால் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் என்று அவனின் கால்கள் கைகள் தன்னிச்சையாக சரியாவதற்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருந்தாள். அவிரன் அவளுக்கு இரண்டு மடங்காக சம்பளத்தை வழங்கினான். பெண் அவள் ஏன் என்று கேட்டதற்கு, நீங்கள் செய்யும் உதவிக்கு முன்னால் எனக்கு இந்த பணம் பெரியதல்ல என்றான். உங்களின் குடும்பம் தரும் அன்பிற்கு முன்னால் தனக்கு இந்த பணமும் பெரியதல்ல என்றாள். அவரின் புன்னகையோடு, நீங்கள் செய்யும் பணிக்கு இல்லாவிட்டாலும் எதிர்காலத்திற்கு இந்த பணம் உதவியாக இருக்கும் என்றதும் மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டாள். அதியமானுக்கு இன்னொரு பெண்ணின் உதவியை அவன் மனம் ஏற்கவில்லை. அடிக்கொரு முறை ஜான்வி தனது அறைக்கு வருவதை ஆடவன் விரும்பவில்லை என்பதை அவன் முகமே காட்டி கொடுத்தது. இதை அறிந்த மீரா விகாஷ் சந்திராவின் கைக்குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து அதியமானின் அறையில் விடுவாள். அவன் ஏன் என்று கேட்கும் பொழுது, இரண்டு குழந்தைகளை சோனா கவனிப்பதற்கு திணறுவதை நான் அடிக்கொரு முறை பார்க்கிறேன், பாவம் தானே அவங்களும். அதான் கொஞ்ச நேரம் நான் இங்கே வரும்போது குழந்தையையும் இங்கே இருக்கட்டும் என்றுதான். அவன் சரி என்றதும் கை குழந்தையை அடிக்கொரு முறை தூக்கி கொண்டு வந்து அதியமானின் அறையில் விளையாட விட, நாளுக்கு நாள் அந்த குழந்தையின் செய்கைகள் அவனை ஈர்த்தது. மீரா உள்ளே வரும்போது கையோடு ஜான்வியையும் அழைத்து வருவாள், கையோடு குழந்தையையும் கொண்டு வருவாள்.
அதியம்மான் இப்பொழுதெல்லாம் குழந்தையின் வருகையை விரும்பினான். மீரா குழந்தையின் பேர் என்ன? ஆத்விக். அவனுக்கு கண்கள் கலங்கியது. ஆழ்நீ அடிக்கிற முறை நமக்கு பையன் பிறந்தால் ஆத்விக் என்ற பெயர் வைக்கணும் என்பாள். இந்த பெயரை செலக்ட் பண்ணியது யார்? மீரா ஒரு நிமிடம் மௌனமாகி, பின் நான் தான். ஆழ்நீ இந்த பெயரை பற்றி ஏதாவது உன்னிடம் சொன்னாளா? அவள் சொல்லி பலமுறை கேட்டதால் தான் இந்த பெயரை குழந்தைக்கு வைத்தாள். ஆனால் அதை மறைத்து, இல்லை சார், இது நடிகர் அஜித்குமாரின் மகன் பெயர், அதனால் தான் வைத்தேன். அவள் சொல்வது பொய் என்று ஆடவனுக்கு தெரியும். ஆழ்நீ சொல்லிய பேர் ஆத்விக். அதனாலேயே ஆசையோடு அந்த குழந்தையை ஆத்திக்குட்டி என்று செல்லமாக அணைத்து கொண்டான். அன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் அனைவரும் அதிகமானின் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். குழந்தை அளவும் அவனுக்கு பாலாற்றுவதற்காக சோனா எழுந்தாள். மீரா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வருகிறேன் என்று மீரா கீழே வந்து ஆத்விக்காக பால் காய வைத்த ஆட்சி புட்டியில் ஊற்றி எடுத்துக்கொண்டு மேலே செல்வதற்காக படிகளில் ஏறும் போது அவிரனின் வண்டி சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தாள். வெளியே இருந்த அவிரன் வந்து கொண்டிருந்தான். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, வேலை இல்லையா? எல்லாரும் எங்க? எல்லாரும் மேலே அதிச ரூம்ல இருக்காங்க. ஓ, அத்த மாமா எங்க? அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. ஆமா, நீ ஏன் காலேஜ் போல? போக பிடிக்கல. படித்து என்ன பண்ண போறேன்? ஏ, என்னடி சொல்ற, படிக்கிறத விட்டுட்டு அப்படி என்ன வேலை? அவனின் சட்டை காலரை இழுத்து பிடித்து, பேசிக் டிகிரி கொஞ்சம் முடிச்சிட்டேன். என் படித்த பொண்ணு தான் மிஸ்டர் அவிரன் என்ற ஹர்ஷவர்தனுக்கு வேணுமா? நீ எனக்காக படிக்க வேணாம். எனக்கு நீ படிக்காட்டியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் எல்லாரும் நல்லா படித்திருக்கும் போது நீ மட்டும் படிக்காட்டி மனசு கஷ்டமாக இருக்காதா? நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். என் மனசை கெடுத்ததை நீங்கள் தான். ஏ, நான் என்னடி பண்ணேன்? சும்மா இருந்தவளின் அறைக்குள் வந்து கண்டதையும் பண்ணிட்டு, அப்படியே என் நினைப்பையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டீங்க. இப்போ நான் டோட்டலி காலி. எப்போ பார்த்தாலும் உங்கள் நினைப்பில் மட்டும் தெரியுறேன். கண்ணு முன்னாடி அன்னைக்கு நடந்தது தான் நினைவாக வந்துட்டு இருக்கு. நின்றால், உட்கார்ந்தால், படுத்தால், சாப்பிட்டால், தூங்கினால், இப்படி மொத்தமாய் உங்களை மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னை மயக்கி வச்சிருக்கீங்க. அவனின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தது. எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்போ இத்தனை நாள் லவ் பண்ணி உன் பின்னாடியே சுத்தினதுக்கு இந்த விஷயத்த முதலில் பண்ணியிருந்தா? நீ அப்போவே எனக்கு அடங்கியிருப்ப தானே? இப்போ இன்னும் அதிகமாக மனதாலும் உடலாலும் நெருங்கியிருப்போம் இல்லையா? ஆமாம் ஆமாம், தாலி இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க கையில் இருந்திருக்கும், பரவாயில்லையா? எனக்கு ரெண்டு என்ன, மூணு நாளும் சரிதான். நான் ஆல்வேஸ் ஓகே தான். உனக்கு ஓகேவா? இப்போ கூட மாமாவுக்கு அந்த நினப்பு தான். அதான் சட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடி சம்மதமா? சம்மதம் எல்லாம் இல்லை. கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஆனால் அந்த போதை ஏற்றும் இந்த கண்ணும் பட்டு கண்ணமும் ரோஜா இதழும் என்னை வாவென்று கூப்பிடுற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்கடி. அதான் எப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி நானே தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்தான். அது சிவந்து இருக்கவும், அது எப்படி என்னை பார்த்ததும் உன் கண்ணங்கள் குங்கும நிறமாக மாறுது. ரொம்ப பேசுகிறீங்க. உங்கள் தங்கச்சிங்களை கூப்பிடட்டுமா? என் வண்டி சத்தத்தை கேட்டே அவங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டேன் என்று. ரெண்டு பேரும் வெரி டீசன்ட், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. விவரமான ஆள் தான். ஆமாம், ரொம்ப விவரம்தான். இப்போ ரொம்ப பசிக்குது, விருந்து கிடைக்குமா? அடி தான் கிடைக்கும். இனி 20 நாள் தானே, வெயிட் பண்ணுங்க, படையிலே கிடைக்கும். ஏ, ஏதாவது கொஞ்சம் சாம்பிளாவது கொடுறீ என்று கையை பிடித்து இழுக்க பெண் அவள் குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு, போதுமா? ஹே, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு என்று அவளின் கணத்தை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். இங்கே சோனா, என்ன போனவளை ஆளையே காணோம் என்று எழும்போது மக அவளின் கையை பிடித்து அமர்த்தி, கீழே அண்ணன் வண்டி சத்தம் கேட்டுச்சு, அதனால அவள் வர லேட்டாகும். சோனா, அப்போ நான் போய் பாண்டபாவை எடுத்துட்டு வரேன் என்று படிகளின் வழியை கீழே வருவதற்காய் மேலே முதல் படிக்கட்டில் கால் வைக்கும் போது அவிரன் மீராவின் இதழ்களை தன்வசமாக்கி இருந்தான். மீரா படிகளில் மேலே நின்றிருந்தாள். அவிரன் படிகளின் கீழே நின்றிருந்தான். அவனின் கைவிரல்கள் பெண்ணவளின் இடையோடு இருந்தது. ஏனோ இதுவரை தனக்குள் இருந்த அத்தனை சிறந்த உணர்வுகளும் காணாமல் போனது போல், பெண்ணவளுக்கு தோன்றியது போலும் கண்ணெல்லாம் அந்த நொடி கலங்கிவிட்டது. ஏனோ தனிமை தீயிலே தள்ளிவிட்டது போல் உடல் கொதித்தது. தொண்டை சிறுமி தன் வருகையை காட்டவும் சோனாவை கண்டு இருவரும் விலகி நின்றனர். அவிரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதியமான் எப்படி தனிமை சிறையில் வாடுகின்றானோ அதே போல்தான் இவளும். இவளை எப்படி மறந்தேன் என்று தனக்கு தானே நொந்து கொண்டவன், சாரி சோனா,
என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டான். மீரா கையில் இருக்கும் பால் டப்பாவை எடுத்துக்கொண்டு மேலே வர சோனா பெண் அவளின் முகத்தை தான் பார்த்தாள். அதில் மீராவின் சிவந்த இதழ்கள் தான் பெண் அவளின் கண்ணில் பட்டது. சட்டென்று நினைவு சிறையில் சிக்குண்டாள். இன்னும் நக்களோடு வாழ்ந்த நாட்கள் படுவேகமாய் மூளையில் உதைக்க அவளை வாழ்க்கையின் பழைய நினைவுகளுக்குள் தள்ளியது. அவிர நன்றி கேட்டார். மறுமணம் செய்து வைக்கவா என்று. ஆனால் தன் வாழ்க்கையில் தன் கண்ட காதலின் நினைவுகளால் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தது தவறு என்று இன்று பெண்ணவளுக்கு தோன்றியது. எவ்வளவு பெரிய பாவி நான். விரும்பிய காதல் கிடைக்காமல் கிடைத்த வாழ்க்கையும் கைகூடாமல் அனாதையாய் அல்லல் படும் நான். தான் செய்த தவறையும் நகுலுக்கு செய்த துரோகத்தையும் நினைத்து அவருக்காக இந்த வாழ்க்கையின் மீதியை நகுலின் நினைவால் கழித்து விடலாம் என்று நினைக்கும் போது ஏன் எனக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வருது என்று நொந்து கொண்டால் என் காதல் விதியா இல்லை சதியா? எவனோ ஒருவனான குணால் மற்றும் ஆரியனின் தேவைக்கும் பழியானது நான் தான். அவர்கள் ஆடிய விளையாட்டில் வீணாய் போனது அஜயுடன் உண்டான என் காதலும் மற்றும் என் வாழ்க்கையின் மீதியும். மீரா அவளையே பார்த்து என்னாச்சு வாங்க உள்ள போலாம் என்றதும் அறைக்குள் வந்துவிட்டாள். அதன் பின் சோனாவள் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவளையும் அறியாமல் கண்கள் அவிரன் மீராவையே வட்டமிட்டது. அன்று உணவு நாற்காலியில் அனைவரும் அமரும் பொழுது எதேச்சியாக அவிரன் சோனாவின் பக்கத்தில் அமர நேரிட்டது. அப்போது டம்ளர் எடுக்கும் போது சாப்பிடும் போது தெரியாமல் கை வீரர்கள் பட நேர்ந்தது. இது அவளுக்கு வந்த சோதனையா இல்லை நினைவுகள் தரும் வேதனையா என்று தெரியவில்லை. அவளால் உணவுகளை இயல்பாய் உண்ண முடியவில்லை. மகளுக்கு மட்டும் ஊட்டிவிட்டு சென்று விட்டாள். அவிரன் சோனாவை அழைத்து நகுல் சந்திராவின் பிஸ்னஸ் இனி நீங்க எப்படி செய்வது நான் கற்றுத்தரேன் என்று சொல்லி அருகில் அழைத்து அமர வைத்து சொல்லிக்கொண்டே இருந்தான். அவள் கண்கள் அவனின் கண்கள் மீசை மூக்கு என்று வட்டமிட்டு கொண்டே இருந்தது. எதேச்சியாக நிமிந்த அவிரன் அவளின் பார்வை சரியில்லை என்றதும் சரி இதை செய்யுங்க ஈஸியா இருக்கும், ஏதாவது டவுட் என்றால் வக்கீல் தேஷ்முக்கு நம்பர் கொடுத்து இவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டான். அன்று கார்த்திக் வீட்டுக்கு வந்தான். வரும்போது கையில் பட்டு புடவையுடன் வந்தான். வந்தவன் சமையலறை எட்டி பார்க்கும் போது அங்கே மகா சமைத்து கொண்டிருந்தாள். அவளின் அருகில் போய் தொண்டையை இருமை காட்டவும் திரும்பினாள். சட்டென்று அவனை கண்டு என்ன என்பது போல் பார்க்க புடவையை எடுத்து கொடுத்தான். இந்த காலையில் புடவை எப்படி என்றவள் அதை பிரித்து பார்க்கும் போது இது நேற்றை வாங்கிவிட்டேன், காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரேன். ஹோ என்றவள் என்ன ஒரு புடவை தான் இருக்கு, வீட்டில் மற்றவங்களுக்கு வாங்கலையா? ஆக்சுவலி முதன் முதலில் நான் வாங்கி தரும் கிஃப்ட் உனக்கு மறக்க முடியாததாக இருக்கணும் என்று நினைத்தேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தா காமனாக இருக்கும், அதனால மற்றவங்களுக்கு என் கிரெடிட் கார்டு தரேன். தன் பாக்கெட்டில் இருக்கும் மணி பர்சில் இருந்து கிரெடிட் கார்டை எடுத்து கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீ வாங்கி கொடு என்றான். பின் கோவிலில் இருந்து எடுத்து வந்த குங்குமத்தை நீட்ட அதை வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டாள். ஏனோ இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. தனக்காக ஒருவன் கடைக்கு போய் சேலை எடுத்து வந்தது, தன்னை மட்டும் தனியாக கவனித்து குங்குமம் கொடுப்பது, இதெல்லாம் தனக்கே தனக்கான ஒன்று எனும் போது அவளையும் அறியாமல் அவளுக்குள் ஒரு உள்ளுணர்வு மேலோங்க இதழ்களில் புன்னகை விரிந்தது. குனிந்து கொண்டே அவனுக்கு காஃபி போட்டு எடுத்து நீட்ட அவளின் மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டே காஃபியை வாங்கி பருகியவன் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். தாஜ்மஹால் உனக்கு தங்கத்தில் கட்ட போறேன், மேகத்தில் நூலெடுத்து சேலை நான் செஞ்சு தரேன். என்னோட நீ இருந்தா வேறேதோ ஈடாகுமா? கண்டாங்கி சேலை போதும், வேறேதோ நான் கேட்பேனா? வானத்தில் நீளம் போல பூமிக்குள் ஈரம் போல பிரித்தாலும் பிரியாது முடிந்தாலும் முடியாது நாம் கொண்ட உறவல்லவா? அந்த குங்குமத்தை கையில் வைத்து கொண்டே மகா பார்த்து கொண்டே இருக்கும் போது உள்ளே வந்த மீரா என்னாச்சுடி? கார்த்திக் சார் குங்குமமும் சேலையும் கொடுத்தாங்க. எனவோ உள்ளுக்குள் அது வேறு மாதிரி ஃபீல், வித்தியாசமா அது புது மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு என்றாள். காதலில் கட்டுண்ட அவர்களுக்கு அது தரும் மாயை வேறு மாதிரி. ஏற்கனவே தான் அனுபவப்பட்டதால் அந்த இன்பம் புரிந்தவள் அவளை தனியாக அனுபவிக்க விட்டு அந்த குங்குமத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வரும் போது அவர் நின்றிருந்தான். என்னடி பள்ள காட்டிக்கிட்டு வர? என் புருஷனுக்கு அப்பப்போ கோபம் வருது, எல்லாம் போய்விடணும் என்று சொல்லிக்கொண்டே குங்குமத்தை அவன் நெற்றியில் வைத்தவள் அவிரன் அவளின் தலையை தன்னோடு சேர்த்து இழுத்து குனிந்து அவளின் நெற்றியில் தனது நெற்றியை ஒட்டி வைத்து விட்டு சென்று விட்டான். அப்போது மேலே இருந்து வந்த சோனா
அந்த காட்சியை கண்டு அப்படியே நின்று விட்டாள். பால் எடுக்க வந்தவள் எடுக்காமல் மீண்டும் அறைக்குள் சென்று பூட்டி கொண்டாள். ஏன் இந்த டேனியலும் ஆரியனும் என் வாழ்க்கையில் வந்தார்கள்? அவர்களால் தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு என்று தலையில் அடித்து கொண்டாள். அஜயை காப்பாற்றுவதற்கு சாவை விட கொடுமையான விஷயம் ஏமாற்றுதல். அதையும் செஞ்ச நடிப்பிற்காக காதலித்து முடிவில் உண்மையாகவே காதலித்து விட்டேன். கடைசியில் அவனையே பிரிந்து வீதியில் யாருமற்றி நான் நினைத்தாலே வலித்தது. இதுவரை மறுமணத்தை எண்ணவில்லை. ஆனால் அவரின் மீராவை கொஞ்சும் போது நானே நக்குள் பற்றி அதிகமாக நினைக்கிறேன். இது இப்படியே நீடிக்குமா, இல்லை இன்றோடு முடிந்து விடுமா? இப்போதெல்லாம் என் கண்கள் அவரனை தேடுதே என்று தன்னைத்தானே நினைத்து பயந்து கொண்டாள். சிறு வயதில் இருந்தே நான் விரும்பியது, கேட்டது, பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கே கிடைத்தது. 4 வருடத்திற்கு முன்பு வரை யாரேனும் என்னிடம், உனக்கு சின்ன வயசிலிருந்து ஏதாவது கஷ்டம் இருந்ததா? உன் வாழ்வில் நடந்த மறக்க முடியாத வழி தகுந்த நிகழ்வை பற்றி கூறு என கேள்வி கேட்டிருந்தால் என்னிடம் பதில் ஏதும் இருந்திருக்காது. பிறந்ததில் இருந்தே கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்ந்த பெண் முதல் முதலில் அனுபவித்த பெரிய கஷ்டம் என்றால் எனக்கு அஜய் வேண்டும் என்று பெற்றோரிடம் அடம் பிடித்தது. எத்தனை முறை அப்பா சொன்னார், வேண்டாம் சோனா, இந்த வயதில் காதல் வேண்டாம், படித்து முடி என்று. கடைசியாக எவனோ செய்த அடிதடிக்கு ஆசையாய் வளர்த்த பெற்றோரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அமர வைத்து மனசை போட்டு குடைந்து எடுத்து கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் தன் அம்மா அழுது கொண்டே கூறியது காதுகளில் விழுந்தது. உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம் அடி, எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டல்ல. இப்போ உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. ஒரு நாள் என் அருமையும் புரியும். அன்னைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் என்றாரு. சொன்னது உண்மையா? கத்தி கூப்பிட்டால் கூட நாங்கள் வரமாட்டோம். இதுதான் உன்னை பார்ப்பது கடைசி என்று கண்ணு முன்னாடி அழுத பெற்றவளின் முகம் நினைவிற்கு வந்தது. ஆனால் அப்போது கூட வேண்டாம், சாபம் எல்லாம் விடாதே, அவள் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு தன் குடும்பம் மொத்தமும் பிரிந்து சென்றதை நினைக்கும் போது தன்னையும் அறியாமல் பெண்ணவள் கேவி கேவி அழுதாள். இந்த உலகத்தில் அம்மாவின் வார்த்தைக்கு சக்தி அதிகம். அவரை அழவிட்டால் நாம் அழுவோம் என்பதை இன்றறிந்தாள். இன்று இத்தனை பேர் இருக்கும் வீட்டில் நானும் இருக்கிறேன். எல்லாரும் நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் தனிமை தீ தன்னை வாட்டுவதை யாரிடம் போய் சொல்வது? இது நானே தேடிக்கிட்ட என் தலைவிதி. அன்பான பெற்றோர் கிடைத்தும் அவர்களுடன் வாழவில்லை. ஆசையாய் காதலித்தவன் அவனுடனும் வாழவில்லை. உலகிலேயே கிடைக்காத நல்ல கணவன் அவனுடனும் நிம்மதியாக வாழவில்லை. இப்படி அழுகையை மட்டுமே ஏன் இந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார்? அதைக்காக நக்குலை திருமணம் செய்தாலும் நக்குல் தாலி கட்டிய போது மஞ்சள் கயிற்றின் மகிமையால் சொல்ல தெரியாத ஒரு உள்ளுணர்வுக்குள் சிக்குண்ட நினைவு. திருமணமான நாளில் இருந்து எத்தனை சந்தோஷத்தை அவன் தனக்கு கொடுக்க முயன்றிருப்பான். திடீரென்று வருவான், முட்டி போட்டு அமர்ந்து எதையாவது கைகளில் மாட்டிவிட்டு ஐ லவ் யூ என்பான். திடீரென்று படுக்கை அறையில் பின்னால் இருந்து அணைப்பான். வேண்டா வெறுப்பாக திருமணம் செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவன் இல்லாவிட்டால் வீடை வெறுமையாக காட்சியளித்த நாட்களும் நினைவில் வந்து போனது. அவனோடு இருந்த நாட்களில் ஒன்றிற்கு 2 மடங்காக சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறான். நக்குளுக்கு பெற்றோர்கள் இல்லாததால் மாமியார் மாமனார் கொடுமையெல்லாம் எதுவும் இல்லை. அவனுடன் வாழ்ந்த 10 மாதங்களில் யாரையும் மிஸ் செய்ததாக ஞாபகமில்லை. அஜயை விடவும் என்னை அதிகம் நேசித்தவன். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நான் எவ்வளவு செல்லமோ அதை விட நக்குளுக்கு நான் உயிர். நான் இன்னொருவரின் காதலி என்று தெரிந்தபோது கூட அடிக்காத கோபப்படாத ஒருவன். அவனால் எப்படி அந்த நேரத்தில் அவ்வளவு பொறுமையாக இருந்தான் என்று இன்னும் என்னால் யோசிக்கவே முடியவில்லை. இந்த குழந்தையை கொன்றுவிடாத என்று காதலுடன் கேட்டபோது அந்த குழந்தைக்காகவே மிச்ச நாளெல்லாம் வாழ்ந்து விடணும் என்று நினைத்தவள் ஏனோ இப்பொழுதெல்லாம் நக்குளின் ஞாபகம் அதிகமாய் வாட்டி எழுத்தது. ஒருவேளை என் வாழ்நாளில் மீதி நாட்களை அழுது தீர்க்க வேண்டியிருக்கும் என்பதால் தான் அந்த கடவுள் எனக்கு 1-2 பேரை காதலிக்க கொடுத்திருப்பான் போலும். குறையே இல்லாத என் மனதில் பெரும் குறையாய் விதவை என்னும் பட்டம், திருமணம் என்னும் பந்தத்தின் மூலம் உன்னை எப்போதும் பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்துதானே நக்குள் என்னை திருமணம் செய்தார். ஆனால் ஒரு 25 வயதில் எதுவும் இல்லாமல் என் வாழ்க்கை ஏன் இப்படி போனது? நான் ஏன் இப்படி வருத்தப்படுகிறேன்? எனக்கு என்ன ஆனது? அவரின் மீராவை கொஞ்சினால் எனக்கு என்ன? அதை கண்டு நான் ஏன் இப்படி வருத்தப்படுகிறேன்? என்ன ஆச்சு எனக்கு? இது என் நேச்சர் இல்லையே. கடவுளே என்னை காப்பாற்று.
என்று தனி அறையில் கதறினாள். அவளின் வழிகளும் ரணங்களும் அதிகமாகவும் போய் குளியலறையில் குழாயினில் வழியே தண்ணீரை திறந்துவிட்டு வெகு நேரம் நின்றாள். எவ்வளவு நேரம் நின்றாலோ தெரியவில்லை. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு வேகமாய் வெளியே வந்தாள். அதற்குள் மீற குழந்தைக்கு பால் எடுத்துக்கொண்டு வந்து அவனை தூக்கி மடியில் கிடத்தி பால் பாட்டிலை எடுத்து குழந்தையின் வாயில் வைத்தாள். குடித்துவிட்டு கைகால்களை ஆட்டியது. ஹாய் சேனா, நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்களா? நீங்கள் இந்த நேரம் பாலாற்றுவதற்காக கீழே வருவீங்க, இன்னைக்கு வரலை, அதனால் நானே எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். அதிசரின் அறைக்கு தான் போகிறேன், பையனை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி தூக்கி கொண்டு வெளியே சென்று விட்டாள். மற்ற உணர்வுகளையெல்லாம் வெளியே சொல்லிவிடலாம், ஆனால் உடல் கேட்கும் இந்த உணர்வுக்கு யார் பதில் சொல்வது? கண்களை மூடி இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணீரில் இருந்துவிட்டு மனதை சமன்படுத்தி வெளியே வந்தாள். பார்வை 53. திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. மீராவின் உறவுகளாய் கேரளாவிலிருந்து அவளது அக்கா அவந்திகா, நித்யா மற்றும் பெரியம்மா குடும்பத்தாருடன் வந்திருந்தனர். ஸ்ரீலங்காவிலிருந்து அவளது பாட்டியும் அத்தை மகனான தர்ஷனும் வந்திருந்தனர். அவர்களை கண்டதும் மீரா 10 மடங்கு மகிழ்ச்சியில் தித்தித்தாள். அவந்திகா அவிரனை பார்த்து, மீரா, இங்கே அப்பாவை போல் முகத்தை வைத்து கொண்டு இருந்த ஹர்ஷவர்தன் என்ற மிளகு வியாபாரியை பார்த்தாயா? மீரா அவனை பார்த்து, உங்களைத்தான் என்றாள். அவந்திகா, நீங்கள் மிளகு வியாபாரி என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை ஏமாற்றியிருக்கீங்களே என்று பொய்யாக கோபமாய் நடிக்க அவிரன் அவளின் காதை பிடித்து திருகி, அதற்கு தான் நான் அப்பவே மன்னிப்பு கேட்டுவிட்டேனே, கையோடு உங்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு தானே வந்தேன். மீரா வெளிவிரித்து, ஹோ, இதெல்லாம் நடந்திருக்கா? அக்கா, எத்தனை முறை என்னிடம் பேசினேன், ஏன் ஒரு முறை கூட சொல்லலை? உங்கள் அவர் தான் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று. அவள் அவனையே பார்க்க மெல்ல குனிந்து அவளின் காதுகளில், இப்படியெல்லாம் பார்க்காதடி, வீடெல்லாம் ஆட்களாக இருக்காங்க, மாமாவுக்கு கண்ட்ரோல் பவர் கம்மி என்று சொல்லிவிட்டு நிமிரும் போது மீராவின் பட்டுக்கண்ணம் சிவந்து விட்டது. அவன் அவந்திகாவின் புறம் திரும்பி, எங்கள் மற்ற பசங்கள்லாம்? அவங்க எல்லாம் திருமணத்திற்கு முந்தின நாள் வருவாங்க சார். அப்போது மீரா அங்கிருந்த தர்ஷனை கண்டதும், அத்தான் சாப்பிட்டீங்களா என்றாள். அவன் தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கும்போது சுமித்ரை அவனை அழைத்து ஏதோ வேலை சொல்லி கொண்டிருந்தார். மீரா பேசி முடித்து விட்டு திரும்பும் போது அவரின் முறைத்து கொண்டே நின்றிருந்தான். பெண் அவளுக்கு புரிந்தது. முகமாற்றம் கண்டவள் அவரை அத்தான் என்று அழைத்ததும் இவருக்கு கோபம் வந்துருச்சு என்று புரிந்தவள் அவன் அருகே ஒட்டி நின்று அவனின் கையோடு தன் கைவிரல்களை கோர்த்து வைத்து பிடித்து கொண்டு ஒரு அழுத்தம் கொடுத்தாள். அவளின் காதல் அருகே மீண்டும் குனிந்தவன், இதற்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்கடி என்றான். பின் அவந்திகாவிடம், இனிமேல் சார் மோரெல்லாம் கூப்பிடக்கூடாது, உரிமையாக அத்தான் என்றுதான் சொல்லணும், சரியா? மீரா வேகமாக, கேரளாவில் அத்தான் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அக்கா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. இருவரின் செல்ல சண்டையை அறியாத அவந்திகா, அத்தான் நல்லாத்தானே இருக்கு, நான் அப்படியே கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டாள். மீராவிற்கு முகம் ஒரு மாதிரி புஷ் என்றானது. அவன் நக்கலாக அவளை பார்த்து, உனக்கு வந்த ரத்தம் அதுவே எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்னும் போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து தீரஜ் குடும்பம் மொத்தமும் வந்தனர். அவரன், சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வருகிறேன் என்று சொல்லி வாசலுக்கு வந்தான். கோதை மற்றும் ஐயாசாமியுடன் சேர்ந்து அவர்களை வரவேற்று விருந்து உபசரித்தான். பின் அவர்களுடன் பேசி முடித்து அவர்களை ஹோட்டலில் தங்க வைத்து அவர்களின் தேவைகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே கார்த்திகின் பெற்றோர்கள் வந்துவிட்டனர். அவர்களையும் வரவேற்று விருந்து உபச்சாரம் செய்து முடித்த பின் மீண்டும் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட அறைகளில் தங்க வைத்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தார். ஒரு அண்ணனாக பெண் வீட்டார்களாக அனைத்தையும் அவனை முன்னின்று செய்தான். பார்க்கும் அனைவருக்குமே அவன் ஒரு முறையாவது முகம் சுளிக்காமல் எப்படி எப்படி வேலை செய்கிறான் என்பது போல இருந்தது. எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் மீரா அவனை காணும் போதெல்லாம் குடிப்பதற்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருந்தாள். அவனோ அவ்வப்போது அவளை பார்த்து, இதெல்லாம் எதுக்கு, நீ முன்னாடி வந்து நில்லு, அதுதான் என் எனர்ஜி டோனிக் என்று சொல்லி அவ்வப்போது தன் காதலையும் வெளிகளால் நிரூபித்து கொண்டே தான் இருப்பான். வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. அதியமான் யாரையும் பிடிக்காமல் அன்று தன்னிச்சையாக நடந்து கொண்டிருந்தான். திருமணத்திற்கு இன்னும் 3 நாள் இருந்தது. கோதை அவிரனின் அருகே வந்து, தம்பி, நாளையிலிருந்து வீட்டில் நலங்கு என்று விசேஷம் இருக்கும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது,
நம்ம வீட்டில் அடைத்து வைத்திருக்கும் அந்த அழுக்குகளை அகற்றிவிடு என்று சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். அவிரன் அதியமானின் அறைக்கு வந்தவனிடம், அதி, நீ நடக்க ஆரம்பித்துவிட்ட, உன்னோட கடமை ஒன்று பாக்கி இருக்க, முடிக்கலாமா? என்னோட கடமையா? என்ன ப்ரோ? அந்த டேனியலையும் ஆரியனையும் கொள்றது. நான் இப்போவே ரெடி. அவனுங்க எங்கே இருக்கானுங்க? உனக்கு நான் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டேன். அவனுங்களை நம்ம வீட்டில் தான் வச்சிருக்கேன். இங்கே தான் இருக்கானுங்களா ராஸ்கல்ஸ் என்று கோபமாக எழுந்தவனின் கையை பிடித்து, இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய கெட்டது நடந்துவிட்டது. இன்றைக்கு ஒரு நாள் பகல் மட்டும் பொறுத்துரு. நைட்டு அவனுங்களை வச்சு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு கீழே வந்தான். ஜான்வி அவனின் அருகில் வந்து அவன் சாப்பிட வேண்டிய மாத்திரையை கொடுக்க, ஆடவனோ, ஜானு, நான் குணமாகிவிட்டேன். இனிமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போங்க. மீரா இருக்கிறாள். அவதானே என்னை நல்லா கவனித்துக் கொள்கிறாள். பற்றாக்குறைக்கு என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் என்னை கவனிக்கிறத விடுங்க என்று அவன் முகத்தை உருண்டு வைத்து கொண்டு சொல்வதை கண்ட ஜான்விக்கு கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவிரன், நீ ஏன் இப்படி பேசுற? அந்த பொண்ணு உனக்கு நல்லது தானே செஞ்சிருக்கு? நல்லது தான் செஞ்சிருக்கு. அதற்காக 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கணும் என்று அவசியம் இல்லையே. இந்த பொண்ணு வேலையே செய்யலை, ஏதோ கடமை போல் என்னையை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஜான்வி அழுது கொண்டே, ஆம், உங்களை கவனித்துக் கொள்வதை நான் கடமையாக எண்ணித்தான் செஞ்சேன். ஆளினி என்னோட ஃப்ரெண்ட். அவள் இங்கே இருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். அவள் இருந்து செய்வது வேறு, அவள் இல்லாமல் செய்வது வேறு. என் வாழ்க்கையே அவள்தான். நான் தற்கொலை பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ வரைக்கும் நான் உயிர் வாழ்வது என் ப்ரோ அவிரனுக்காகத்தான். மிஸ் ஜான்வி, உங்கள் கண்ணில் அன்பையும் தாண்டி ஏதோ ஒன்று வெளிப்படுது. உங்களுக்கு சின்ன வயசு, அதனால் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. முடிந்தளவு இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அவன் வெளியேறிவிட்டான். பின்னாலே வந்த அவிரன் கோபமாய் போகும் அவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டின் பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு வந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? உன் வாயிலிருந்து கோபமான வார்த்தைகளே வராது. ஆனால் இப்பெல்லாம் முகம் எப்பொழுதும் கடுக்கடு வென்று வைத்திருக்க. இது நீ இல்லையேடா? ஆமாம் ப்ரோ, நீ சொல்வது சரிதான். எனக்கு சிரிப்பம் மறந்து போச்சு. நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் ஆளினியை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் மொபைல் ஃபோனில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட பல செல்ஃபி இருக்கு. அப்பப்போ ரெண்டு பேரும் செய்யும் சேட்டைகள் அவள் வீடியோவாக எடுத்து வைத்திருப்பாள். அதை தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவள் எனக்காக வாங்கி தந்த பொருட்கள் என் அறை முழுவதும் இருக்கு. அவளை தவித்து என் உலகமே இயங்க மாட்டேங்குது ப்ரோ. அவள் திரும்பி வந்துவிட மாட்டாளா? நடந்ததெல்லாம் கெட்ட கனவு என்று யாராவது சொல்ல மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறேன். அவளை நான் எவ்வளவு மிஸ் செய்கிறேன் தெரியுமா ப்ரோ? எப்படியெல்லாம் அவளை லவ் பண்ணுறேன்னு இருக்கும்போது ஒரு நாள் கூட சொல்லலை. சொல்லணும் என்று நினைக்கும் போது அவ இல்லை. பார்த்தீங்களா கொடுமைய, மனிதனின் மதிப்பு இறப்பில்தான் தெரியும். நான் எவ்வளவு அவளை காதலிக்கிறேன்னு அவள் இல்லாத நொடியில்தான் தெரியுது. அவன் சொல்லி முடித்தான். அவிரன் கண் கலங்கி நின்றிருந்தான். பேசி முடித்துவிட்டு தன் அண்ணனிடம் பதில் வராததால் திரும்பி பார்க்க அங்கே கண் கலங்கி நின்ற அவிரனை கண்டு, ஏன் ப்ரோ, என்ன ஆச்சு? எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குது? நான் ஏன் உன்னை விட்டுட்டு போனேன்னு நினைத்து எனக்கு கில்ட்டியாக இருக்கு. என் மேல் தான் தப்பு. வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன். அதியமானுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனோ தன் வழிகளை எல்லாம் விட அவன் புலம்பும் போது ஆடவனுக்கு வலித்தது. தன் மனதில் இருக்கும் வழிகளை காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே தன் அண்ணன் குற்ற உணர்ச்சியில் தவித்து விடக்கூடாது என்பது தான். இன்று அவன் தனக்காக கலங்குகிறான் என்றதும் அவனை கட்டி கொண்டு, சாரி, நான் உன்னை வருத்தப்பட வைக்கணும்னு என்று சொல்லவில்லை. என் மனதில் இதெல்லாம் இருக்கு என்று தான் சொல்கிறேன். நீ கண் கலங்கினால் அதை பார்க்க என்னால் முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் இல்லாத உலகம் எவ்வளவு வலிக்குமோ அதே போல் நீ வருந்தினாலும் எனக்கு அவ்வளவு வலிக்குது. அவிரன் அவனின் கையை பிடித்து, உன் வாழ்க்கையை சரி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? உன்னை இப்படி விட்டு விட்டு என்னால் சத்தியமாக சந்தோஷமாக இருக்க முடியாதுடா. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆளினியை நானே கொன்றது போல வருத்தமாக இருக்கு. இதனால் தான் நான் மீராவை அவாய்ட் பண்ணினேன். உனக்காக தான் ப்ரோ நான் இப்போ உயிரோடு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? அன்று நடந்தது உன் தப்பு இல்லை. ஆளினியின் இழப்பு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மீரா இல்லாவிட்டால் என் உலகம் எப்படி இருக்கும் என்று என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆளினிக்கு பதிலாக மீராவுக்கு எதுவும் நடந்திருந்தா உன்னை போலவே உங்களுக்காக நானும் உயிரோடு இருந்திருப்பேன்.
நான் இப்படி தனியாக இருந்தா நீ என்னை சும்மா விட்டிருப்பியா? நான் அன்று கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னதும் என்னை கட்டாயப்படுத்தி மூன்று பேரும் சேர்த்து கல்யாணம் செய்ய சொல்லி வற்புறுத்தினீர்கள். நான் உங்களுக்காக ஒத்துக்கொண்டேன் இல்லையா? ஆனால் நீ மட்டும் தனிமார்மா இருக்கணுமா? நீ இப்படி இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? அதியம்மன் ப்ரோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்று இப்படி உறவுகளாகி இருப்பதே ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒன்று நடந்துவிட்டால் நான் இருக்கேன் என்று அவர்களுக்காய் நின்று அவர்களின் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காகத்தான். நமக்கு அம்மா இருந்தால் அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் நம்ம குடும்பம் மொத்தத்தையும் இழந்துவிட்டோம். ஆனால் யாரும் சாகவில்லையே. பெற்றவர்களுக்கு அடுத்த நிலையில் நான் தான் இருக்கேன். எனக்கு உன் கல்யாணத்தையும் பார்க்கணும். பெற்றவர்கள் இடத்திலிருந்து நான் சொல்கிறேன், நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவன் கேட்கும் வார்த்தைகளில் அதியமான் அப்படியே ஓரமாய் போய் நின்று விட்டான். அவள் நினைப்பில் தானே நான் வாழ்கிறேன். என்னை இப்படியே விட்டுவிடு ப்ரோ. சரி, நானும் போய் மீராவிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்கிறேன். ப்ரோ, நீங்கள் பேசுறது தப்பு. அந்த பெண்ணை ஏமாத்துறமாது இல்லையா? உன் வாழ்க்கையை சரி பண்ணாவிட்டாலும் அதுவும் தப்பு தான். அப்போ அண்ணனாக இருக்கிறது வேஸ்ட் தானே? என் கண்ணு முன்னாடி நீ இப்படி இருக்கும்போது நான் மட்டும் பொண்டாட்டி பிள்ளைகள் என்று வாழ்ந்தால் நல்லா இருக்காது என்று சொல்லிவிட்டு அவீரன் திரும்பும் போது அவனின் கையை பிடித்தவன், ப்ரோ, என்னால் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது. யார் சொன்னா? உன் உடம்பை பரிசோதித்த தீரஜ் ஜான்வியிடம் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். ஜான்விக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. தான் மருந்து கொடுத்ததால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆனது என்று நினைத்தவள் உன் ஆண்மையை சரி செய்வதற்கான மருந்துகளைத்தான் தினமும் கொடுத்து கொண்டிருந்தாள். 50% நீ குணமடைந்து விட்டாய். அதியமானுக்கு என்ன பதில் சொல்லி கலந்து கொள்வது என்றே தெரியவில்லை. இன்னும் 2 நாளில் திருமணத்தை வைத்து கொண்டு இவத்தனை மிரட்டுகிறார் என்று தன் அண்ணனையே இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சொல்லாதி, நீ உன் திருமணத்திற்கு சம்மதித்தால் மட்டும்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லும்போது மீரா பால் எடுத்து கொண்டு நேராய் அங்கே வந்தாள். வந்தவள் அதியமானிடம் கொடுத்து, மருந்து சாப்பிடும், நீங்க சரியான நேரத்திற்கு இதெல்லாம் குடிக்க வேண்டாமா என்று சொல்லிக்கொண்டே அவன் புறம் கையோடு கொண்டு வந்த மாத்திரையும் நீட்டினாள். அவீரன் அவனை பார்த்து, இவளிடம் திருமணம் வேண்டாம் என்று சொல்லட்டுமா என்று புருவம் உயர்த்தி கேட்க அதியமான் மீராவின் முகத்தை பார்த்தான். அதில் அத்தனை சந்தோஷம். அவள் துள்ளலுடன் இருந்தாள். இத்தனை நாட்களில் தான் குணமாகணும் என்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஏதாவது ஒரு சூப்பை வைத்து கொண்டு வந்து குடிக்க கொடுத்து கொண்டே இருந்தவள் அண்ணியாய் இன்னொரு அம்மாவாய் நல்ல தோழியாய் ஒரு சகோதரியாய் மாறிப்போனவள் அவளின் சந்தோஷத்தை கலைக்க ஆடவனுக்கு முடியவில்லை. என்னும் அழகிய அந்த முகத்தை திருமணம் இல்லை என்று சொன்னால் அவள் கலைந்த ஓவியம் போல் ஆகிவிடுவாள் என்பதால் மௌனமாய் நின்றான். அவிரனுக்கு தெரியும், தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே அளவுக்கு மீராவின் மேலும் பாசம் கொண்டவன். இனிமேல் எப்படி திருமணத்தை மறுப்பான் என்று நினைத்தவன் யோசனைகளுடன் நின்றிருந்த அதியமானை பார்த்து கொண்டிருந்தான். மீரா, அதி சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்க முகம் டல்லா இருக்கு? அவன் தொண்டை குழாயில் எச்சிலே விழுங்கினான். இவளை எப்படி வருத்தப்பட வைப்பது என்று பெண்ணவள் தன்னவனின் முகத்தை பார்த்து, ஹலோ, இதுக்கு அதி சார் தனியாக கூட்டிட்டு வந்திருக்கேங்க, என்ன சொல்லி மிரட்டுறீங்க, பாவம் அவர் என்றவள் அதியின் புறம் திரும்பி, நீங்கள் பயப்படாதீங்க அதி சார், ஏதாவது சொன்னால் 2 நாள் பொறுங்க, கல்யாணம் முடியட்டும், இவரை நான் கவனித்துக் கொள்கிறேன் சரியா என்றாள். அவிரன் மனதுக்குள் புன்னகைத்து கொண்டான். தன்னவளின் வருகை இந்த சூழ்நிலையில் மிகவும் உபயோகமாய்ப்பட்டது. அதற்குள் சங்கீதாவின் மீரா என்ற குரல் கேட்டதும் அவிரனை செல்லமாக ஒரு இடி இடித்துவிட்டு, இதை வந்துட்டேன் என்றவாறு அவள் போய்விட்டாள். அதியம்மான் போகும் அவளையே பார்த்து கொண்டு நிற்க அவிரன் அவனின் அருகே குனிந்து, தம்பி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குப்பா, யோசித்து அப்போ உன் முடிவை சொல்லு என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு கிளம்ப அதியம்மான், ப்ரோ, எத்தனை நாளாக இப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க? எனக்கெனவோ நீங்கள் இந்த தருணத்திற்காக தான் ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க போல இருக்கு. தம்பியை பார்த்து புன்னகைத்து கொண்டே, யோசித்து நல்ல முடிவாக சட்டுன்னு சொல்லுப்பா ராசா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவனுக்கு தெரியும் அவனால் இனி மறுக்க முடியாது என்று. அவிரன் தனது மொபைல் ஃபோனின் மூலம் தீரஜ், கார்த்திக் மற்றும் தனது மாமாவை அழைத்தான். நால்வரும் ஒரு இடத்தில் சங்கமித்தனர். என்னாச்சு என்று மற்ற மூவரும் கேட்க அவிரன் அதியமானுக்கு திருமணம் செய்யணும். மூவருமே ஒரே நேரத்தில், அவன் ஒத்துக்கொள்வானா? இப்போதான் அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக ஒத்துப்பான். பொண்ணுக்கு என்ன பண்ணுறது,
ஜான்வி அவனை நல்லா பார்த்துக்கிறா. அவன் கோபமாய் பேசினாலும் அவள் முகத்தை தூக்குவதில்லை. ஏன், அவளையே திருமணம் செய்து வைக்கக்கூடாது. சந்தானம், இது நல்ல ஐடியாதான். அதற்கு முன் அவளிடம் பேசணும். கூடவே கோதை மற்றும் ஐயாசாமி அண்ணனிடமும் பேசணும். கார்த்திக் எதற்கு நேரத்தை வீணாக்கி கொண்டு இப்பவே பேசலாமே. அவிரன் அடுத்த நொடியே தனது மொபைல் போன் மூலம் தனது அத்தையையும் மாமாவையும் அழைத்து தங்களின் அறைக்கு வர சொல்லி தன் மனதில் இருக்கும் விருப்பத்தை அவரிடம் சொன்னான். அவர்களுக்கு முழு சம்மதம். கோதை, ஒரு நிமிடம் நான் பேசிக்கொள்கிறேன். அதியம்மானுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்கும் என்ற பின்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அத்தை. அடுத்து ஜான்விக்கு அழைத்தான். அவளிடம் தன் மனதில் இருக்கும் விருப்பத்தை கேட்க பெண்ணவள், சார், எனக்கு இந்த குடும்பத்தில் இருப்பது ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் அவரின் நிலைக்கு நானும் ஒரு காரணம். ஆனால் அகிலனின் காதலியாய் என்னால் எப்படி இன்னொருவரை காதலிக்க முடியும்? கோதை அவளின் தோளில் கை போட்டு, நீ என் மகளாக இருந்தால் நாங்கள் உனக்கு மறுமணம் செய்து வைக்க உடனே முடிவெடுத்திருப்போம். அகிலனுக்கு அவ்வளவுதான் ஆயுள். யாரின் வாழ்க்கையும் இன்னொருவரின் இழப்பால் முடிந்து விடுவதில்லை. நீ திருமணம் செய்து எங்களின் கண்முன்னால் வாழ்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா என்றார். அவள், நான் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் நான் அதிசரை காதலிக்கல. அவரும் அதே நிலையில்தான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்போமா? அவருக்கு என்னை கண்டாலே பிடிப்பதில்லையே. திருமணம் என்னும் சடங்கை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டாலே, அதில் சொல்லப்படும் சத்திய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டாலே அந்த வாழ்க்கையை எப்படி சரி செய்யணும் என்று அவள் புரிந்து கொள்வாள். மஞ்சள் கயிறால் ஆன தாலிக்கு ஒரு சக்தி இருக்குமா? அது உன்னை கண்டிப்பாக சந்தோஷமாய் வாழ வைக்கும். குடும்பம் மொத்தமும் இப்பொழுது அதியமானின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தனர். பார்வை 54. ஜான்வி தன் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும் தோழி சோனா. அவரிடம் வந்து நடந்தவற்றை சொல்லவும் சோனாவின் முகம் தோழிக்காக சந்தோஷப்பட்டாலும் தன் வாழ்க்கையை நினைத்து பயந்து போய் முகம் சோர்ந்து போனது. என்ன ஆச்சுடி என்று எல்லா இருக்க, எனக்கு இப்பொழுதும் தனிமையை நினைத்து ரொம்ப பயமா இருக்குடி. நான் என் குழந்தைங்களை நினைத்து பயப்படுகிறேன். நீங்க எல்லாரும் புது வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என் மனம் முழுவதும் நக்குள்ளே நினைவாக இருக்கு. அவரின் நினைவுகளுடன் நான் தனியே இருக்கிறேன். எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கு. என் மனத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆளில்லையே என்று சண்டை போட, அடிக்க, திட்ட, கோபமாய் பேச என்று நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால்தானே என் வாழ்க்கையின் மிச்ச காலத்தை வாழ முடியும். அவ்வளவுதானே? உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து விட்டால் போகுது. இதற்கேண்டி வருத்தப்படுற? இது சரியா தவறா என்று தெரியவில்லை. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிறதால் என் மனதில் இருக்கிறதை ஷேர் பண்ற. கொஞ்ச நாட்களாக எனக்கு அவிரனை பார்க்கும் போதெல்லாம் பொல்லாத ஞாபகங்கள் வருது. இதிலிருந்து எப்படி வெளியே வருவது? இதெல்லாம் இயல்பு தாண்டி, அதற்கேன் வருத்தப்படுற? நீ ஒரு டாக்டர் தானே. மனசு ஆயிரம் விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். மற்றதையெல்லாம் கட்டுப்படுத்தி விட்டாலும் ஹார்மோன் எனும் சிறப்பியை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினம்தான். பிறகு மனசுக்குள்ளே வைத்திருந்தால்தான் அந்த ஆசை அதிகரித்து தவறான எண்ணங்களுக்கு வித்திடும். நகுல் சந்திர ஒரு பெரிய தொழிலதிபர். அவரிடமிருந்து சில செய்கைகள் அவிரன் மீராவிடம் செய்யும் போது நீ பார்த்திருப்பாய். அவரை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நகுலின் நினைவு வருகிறது என்று நினைக்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? நீ ஒரு நல்ல ஆளாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. இரண்டு குழந்தைகளை வைத்து கொண்டு என்னை யாரடி கல்யாணம் செய்து கொள்வார்கள்? நீ தப்பா நினைக்காவிட்டால் நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. ஆத்வைக்குட்டியை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா? ஏண்டி, அவனை நான் நல்லா பார்த்துப்பேண்டி. நீ பார்த்துப்ப. உண்மையை சொல்லணும் என்றால் அதே சார் என்னோட சந்தோஷமாய் சேர்ந்து வாழ்வாரா என்று தெரியவில்லை. அதியம்மான் சாருக்கு இவனை ரொம்ப பிடித்திருக்கு, அதான் கேட்டேன். அவர்தான் உன்னை பார்த்தாலே எரிந்து விடுகிறாரே. அப்புறம் ஏண்டி அவரை கட்டிக்க சம்மதித்த? அந்த பொல்லாத டேனியலுக்கு துணை போய் ஒரு உயிரை கொலை செய்ய நான் காரணம். அகிலனின் இழப்பின் வழியை உணர்ந்ததால்தான் அதிசரின் மனதின் வழியை புரிந்து கொண்டேன். அதனால்தான் அவர் என்ன சொன்னாலும் நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் இப்படி எதிரும் புதிரமாக வாழ்ந்தாலும் இல்லை திருமணத்தின் பின் சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, எங்களுக்கு குழந்தை பிறக்குமா என்று உறுதியாக சொல்ல முடியாது. இவனை எங்கள் குழந்தையாய் நான் வளர்த்து கொள்கிறேன். கை குழந்தையிலிருந்து மீரா, நானும் அவரும் தானே அதிகமாய் பார்த்து கொள்கிறோம். இனிமேல் எங்கள் குழந்தையாகவே வளரட்டும்.
நீ தீப்தி பாப்பாவை மட்டும் வைத்துக்கொள். ஒரு குழந்தை என்றால் இன்னொரு கல்யாணம் செய்பவர் தாராளமாக ஏற்றுக் கொள்வார் இல்லையா? சோனா, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு மேரேஜ் முடிந்ததும் நான் மும்பை போகிறேன். ஹே, எல்லாருமாக சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கலாம்டி. ஜானு, எனக்கு அவிரனை மட்டும்தான் பிடித்திருக்கு. எங்கே நான் தவறாக நடந்து விடுவேனோ என்று நினைத்து இன்னும் எனக்கு பயமாக இருக்கு. முக்கால்வாசி நேரம் நான் இந்த அறைக்குள் அடைந்து கிடக்கிறேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் தப்பு தப்பாக தோணுது. இப்படி பேசுவதால் நான் தப்பான பொண்ணா என்று அழுது கொண்டே கேட்கும் அவளின் தலையை மென்மையாக வருடினால் ஜான்வி தன் தோழியை கட்டி கொண்டு முதுகை தட்டி கொடுத்து சில நேரம் மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் மட்டும்தாண்டி எதுவும் தப்பாக்கி போகும். நீ யோசிக்கத்தானே செய்கிறாய், உன் மனதிற்கு கடிவாளமிடு. அதற்கு தாண்டி நான் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறேன். ஜானு, அடைந்தெல்லாம் இருக்க வேண்டாம். பிடித்த ஒருவரை பக்கத்தில் வைத்து பார்த்து கொண்டே இருந்தால் உன் மனதில் ஆசைகள் அதிகமாகத்தான் செய்யும். இப்போ நீ இயல்பாயிரு, சரியா? அவிரனை பார்க்கும் போதெல்லாம் மீராவை நினைத்து பார், உன் எண்ணங்கள் தவிடுபொடியாகிவிடும். இன்னொருத்தரின் பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவிரன் மீராவிற்கு, மீரா அவிரனுக்கு என்று எழுதப்படாத விதி. நீ இன்னொரு கல்யாணத்தை முடித்துவிட்டு மும்பைக்கு போ. கணவருடன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாம் சரியென்றான பின் மீண்டும் சென்னைக்கு வா. தன் தோழியை கட்டி கொண்டு, எனக்கு இன்னொருவரை நினைத்து பார்க்க பிடிக்கவில்லை. ஒரு நாள் நகுல் கடைசியாக ஆஸ்திரேலியாவில் என்னிடம் கைப்பிடித்து கேட்டார், இந்த 10 மாத வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ என்னை தேடவில்லையே என்று. நான் மனதுக்குள் நினைத்தேன், அஜயை டேனியலிடமிருந்து காப்பாற்றிவிட்டு அவனிடம் நீ இனி உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள், நான் நகுலின் மனைவி என்று சொல்லணும் என்று நினைத்தேன். அப்புறம் ஒரு கடற்கரைக்கு நகுலை அழைத்து சென்று, எனக்கு உங்களை ரொம்ப பிடித்திருக்கு, உங்களை ஒரு முறையல்ல பல முறை தேடியிருக்கேன், ஐ லவ் யூ என்று கடல் அலைகளின் மத்தியில் அவரிடம் சொல்ல விரும்பிய ஒரு விஷயம்தான் என் காதல். அது காற்றோடு கரைந்து போனதடி. என் ஆசைகளும் மனதிற்குள் புதைந்து விட்டது. தீப்தி பாப்பா, பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க மம்மி என்று கேட்கும்போது என்னால் கூட்டிட்டு போக முடியவில்லை. நான் கடலை நினைத்தாலே நகுலின் நினைவுதான் வருகிறது. அவர்தான் என் வாழ்க்கை துணை. நான் அவரை எழுந்து ரொம்ப தவிக்கிறேன். சொல்லப்போனால் நான் இப்போதுதான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஏனோ அவரின் சாயல் அவ்வீரனிடம் அதிகமாக இருப்பதால் தான் என் மனசு அவரையே வட்டமிட்டது. இப்போது அவிரன் மீராவை தொடும்போதெல்லாம் எனக்கு கோபம் வருது. எனக்கு என் நகுல் வேண்டும். நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். அவரை கட்டிப்பிடித்து அவரின் தோளில் சாய்ந்தால் எல்லாமே சரியாகிவிடும். அவிரன் என்னிடம் மறுமணம் செய்து கொள்ளுமாறு அன்றைக்கு என்னிடம் கேட்டார். இன்று நீயும் கேட்கிறாய். அதை என் மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. மறுமணம் என்று நினைத்தால் அடுத்த நொடியே என் குழந்தைகளை பற்றி கவலைப்படுறேன்டி. எனது பிள்ளைகள் புதிய தந்தையை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை புதிதாய் வருபவர்கள் என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வார்களா? வருகிறவன் நகுலை போல் என்னை காதலிப்பானா? ஜான்வி அவளை இறுக்கி கட்டி கொண்டு, வருகிறவன் நகுலா இருக்க முடியாது. நீ இப்போ எல்லோரிடத்திலும் நகுலை தேடுகிறாய். வருகிறவன் ஒருவேளை நகுலை விட நல்லவனாய் கூட இருக்கலாம், இல்ல அவரை விட கம்மியாக கூட இருக்கலாம். எதையும் நல்ல முறையில் கொண்டு போக வேண்டியது உன் பொறுப்பு. இறந்த பின் வாழ்க்கையின் அருமை தெரியும் என்று நினைக்கிறேன். இனி வரப்போகும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள். இப்போது நீ இருக்கும் மனநிலையில் கண்டிப்பாக உனக்கு ஒரு துணை தேவை. நான் போய் அவிரனிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தவள், இனிமே நீ தீப்தி மட்டும் பாரு, ஆத்விகை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை கையோடு தூக்கி கொண்டு எழுந்து வெளியே வந்தாள். அங்கே கதவின் ஓரத்தில் மீரா நின்றிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றுவிட்டால் வெளியே வந்த ஜான்வி, அப்படியே நிற்பதைக் கண்ட சோனா, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி இருக்கிறாள் என்று அவளும் வெளியே வந்தாள். அங்கே இருந்த மீராவை கண்டு சோனாவிற்கு ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்தது. மீரா அங்கிருந்த சோனாவை போய் அப்படியே இறுக்கி கட்டி கொண்டாள். ரொம்ப சாரி சோனா, உங்களை வருத்தப்படுற அளவுக்கு நான் அவர் கூட உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி நடந்ததற்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஜான்வி, நீங்கள் அதிசர விரும்புகிறீங்களா? பெண்ணவள் இல்லை என்றால் தீவிரமாக, நீங்கள் ஏன் உங்களுக்கு பதிலாக மணப்பெண்ணாக சோனாவை மணமேடையில் அமர வைக்கக்கூடாது? சோனா ஒரு மாதிரி தலையை அசைத்து, ஐயோ அவளே இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்கும் என்றால் அவரின் சாயலில் இருக்கும் அதிசாரையும் பிடிக்கும் தானே.
இன்னொன்று தீப்தி பாப்பாவும் ஆத்துவைக்கும் அக்கா தம்பி இருவரையும் ஏன் பிரிக்கணும்? ஜானுக்கும் அகிலன் அண்ணாவுக்கும் காதல் இருந்ததை தவிர உங்களுக்கும் நகுல் சாருக்கும் இருந்தது போல ஒரு கனெக்ஷன் இல்லை. உங்களுக்கும் பிரிவின் வழி எப்படி தெரியுமோ அதே போல தான் ஆழ்நியை இழந்து அதிசரும் இருக்கிறார். ஜான்வியை பார்த்து உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதனால் உங்களை கட்டிக்க நிறைய மாப்பிளை கியூவில் நிற்பார்கள். ஆனால் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மா என்றால் விரைவில் திருமணம் நடக்காது இல்லையா? ஜான்வி வேகமாய் மீராவை கட்டி கொண்டு அவளின் வருத்தத்தை போக்க நான் ஐடியா சொன்னேனே தவிர நான் இந்த முடிவை எடுக்கவில்லை. எனக்கு கில்ட்டியாக இருக்கு. நான் செய்ய வேண்டியதை நீ செஞ்சிட்ட மீரா. சோனா அமைதியாக இருக்கவும் அவளின் கையை பிடித்த மீரா, அவரின் கூட பயங்கரமாய் கோவப்படுவார். அதிசர் ரொம்ப நகைச்சுவையாய் பேசக்கூடியவர். அவருக்கு ஆத்விக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அவர் கூடவே இருங்களே. நீங்களும் அன்பான உறவுக்கு ஏங்குறீங்க, அவரும் உறவுக்காக தவிக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து புது உறவை உருவாக்கலாம். இன்னொன்று, விகாஸ் சந்திரா அவருக்கு முக்கியமான ஒரு நண்பன். அவரின் குழந்தையை பாதுகாப்பது எங்களின் கடமை. நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தால், உங்களுக்கு வேலை இருந்தால் கூட ஆர்டிக் மற்றும் தீப்தியை நான் பார்த்துப்பேன். இதற்கு அதிசர் சம்மதிக்கணுமே. அவருக்கு பொண்ணு யாரென்றே தெரியாது. அவரை பொறுத்தவரை ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் இந்த உறவிற்கு வருவார். ஆனால் தாழி என்னும் மேஜிக் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். ஜான்சியின் கையை பிடித்து என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாவற்றிற்கும் தலையசைக்கும் சோனாவிடம் சீக்கிரம் திருமணத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டு கீழே அவிரனை தேடி வந்தாள். அவிரன், சந்தானம், தீரேஜ், கார்த்திக் அனைவரும் அங்கு அமர்ந்திருக்கும் போது மீரா அங்கு வந்தாள். வந்தவள் தயங்கி தயங்கி அவிரனை பார்க்க மற்ற மூவரும் கிளம்பினர். பின் அவள், எல்லோரும் இருங்கள், எல்லோரிடமும் தான் சொல்லணும் என்றவள் சோனா அவிரனை பார்ப்பதை தவிர மேலே நடந்த மற்ற அனைத்தையும் சொல்லிவிட்டு ஜானுக்கு பதிலாக சோனாவை மணப்பெண்ணாக ஏன் அமர வைக்க கூடாது? ஜானு திருமணமாகாதவள், அவளுக்கு என்று குழந்தைகள் ஏக்கமெல்லாம் இருக்கும். ஆனால் சோனாவிற்கு தான் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. பற்றாக்குறைக்கு விகாஸ் சந்திராவின் குழந்தையும் இருக்கு. சந்தானம், மீரா சொல்வதும் சரிதானே. ஜானுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு. இருப்பவளுக்கு வாழ்க்கையை கொடுப்பதை காட்டிலும் வாழ்க்கையை தொலைத்து இரண்டு பேரையும் சேர்த்து வைத்தால் அவர்கள் புது வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்து காட்டுவார்கள். அனைவருக்கும் சரியெனப்படவே இறுதியாக சோனாவை அதியமானுக்கு மனமுடிக்க அவிரன் ஒத்துக்கொண்டான். சற்று நேரத்தில் அவிரன் தனது நண்பன் நவீன்குமார் என்பவருக்கு அழைத்தான். யாருமற்ற அவனுக்கு தனது தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்பை கொடுத்து முக்கியமான ஒரு நண்பனாய் பாவித்தான். அவனுக்கு அழைத்து, நீனும் திருமணம் செய்யலையே, என்னை வீட்டில் ஒரு டாக்டர் பெண்ணிருக்காங்க, அவங்களை நீ நேரில் சந்தித்து பேசி உனக்கு விருப்பம் என்றால் மனமுடிக்கலாம் என்றான். என்ன மச்சான், இந்த வேலையெல்லாம் எப்போ ஆரம்பித்த? ரொம்ப நாளா ஒரு நாய்க்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. சரி, நம்ம உதவலாம் என்று நினைத்தால் அந்த நாய் ஓவரா பண்ணுது. டேய், சும்மா சொன்னேன்டா, கண்டிப்பாக வரேன். ஜானுக்கு ஏனோ மனதில் சிறுபாரம். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாழை கொடுத்து வைக்கவில்லையே என்று அனைவருக்கும் திருமணம் முடிந்து விட்டால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பி விடலாம் என்று முடிவு செய்தால் அவிரன் ஜான்வியை தேடி அங்கே வந்தான். அவளிடம், முதலில் என்னை மன்னித்து விடு. திருமணம் ஆசை காட்டி திடீரென்று நடக்கவில்லை என்றால் மனதில் ஒரு சிறு வழி இருக்கும். ஆனால் உன்னை கேட்காமல் நான் இன்னொன்றையும் செய்துவிட்டேன். என் வைரத் தொழிலில் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் இன்று மாலை வருவான். இருவரும் சந்தித்து பேசுங்கள். பிடித்திருந்தால் புது வாழ்க்கையில் சங்கமிக்கலாம். ரெண்டு பேரும் விருப்பப்பட்டால் இந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம். ஜானுவிற்கு வியப்பாக இருந்தது. அவரின் தங்கைகளை மட்டும்தான் கவனிப்பார் என்று நினைத்தவளுக்கு ஆச்சரியம். இன்னொரு பெண் தனியாக வருந்துவாள் என்று யோசித்து தனக்காக செயல்பட்ட அவிரனை நினைத்து, உண்மையாகவே நீங்க ஹீரோதான், இனிமே எனக்கும் நீங்க அண்ணன்தான் என்றாள். அவன் சிரித்து கொண்டே, உன் வயதில் இருக்கும் அனைவரும் திருமணமாகும் போது நீ மட்டும் தனித்திருந்தால் இது நன்றாகவா இருக்கும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு, அறையில் தனியாக இருக்காதேமா, கேளவா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். சொன்னது போலவே அன்று மாலை நவீன்குமார் அவிரனின் வீட்டுக்கு வந்து ஜான்வியை தனியாக அழைத்து சென்றான். இருவரும் ஒரு 3 மணி நேரம் பேசி நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து முடிவில் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தார்கள். அன்று இரவு அனைவரும் உறங்கிய பின் அவிரன், அதியமான், தீரஜ், கார்த்திக், சந்தானம் அனைவரும் ஒரு வாகனத்தில் கிளம்பினர்.
வண்டியின் டிக்கியில் இருவரையும் கட்டி போட்டு வைத்திருந்தான். ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த ஒரு படகின் வழியாக அனைவரும் அந்த இருவரையும் அழைத்து கொண்டு நடுக்கடலுக்குள் சென்றனர். நடுக்கடல் கொந்தளிக்கும் கடல் போல அங்கே அனைவரின் மனமும் கொதித்தது. அதியமான் அங்கே இருந்த டேனியலை பார்த்தான். அதியமானின் கண்ணில் தெரிந்த நெருப்பை கண்ட டேனியல், டே தினமும் என்னை சாவடிக்காதீங்கடா, ஒரேடியா கொண்டுடுங்க. கையில் வைத்திருந்த உடைந்த பாட்டில் துண்டை வைத்து அவன் முகத்தில் குத்தினான். அவன் அலரும் சத்தத்தை கண் செமிடாமல் பார்த்து கொண்டே, அவளுக்கும் எரிந்திருக்குமே, எப்படியெல்லாம் வலித்திருக்கும், நீ மட்டுமன்று அவளை ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் என்னோடு இருந்திருப்பாள், நாங்களும் நன்றாக வாழ்ந்திருப்போமே என்று கோபத்தையெல்லாம் அவன் உடலில் கண்ணாடி துண்டுகளால் குத்தி குத்தி தன் வழியையெல்லாம் அவனிடம் வெறுப்பாக காட்டி கொண்டிருந்தான். தீரஜ் அகிலனின் முகத்தை அடித்தே சிதைத்தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் சங்கீதாவை டார்ச்சர் செய்திருப்ப, பற்றாக்குறைக்கு எனது நண்பனை வேறு கொலை செய்துட்டியே என்று மிதி மிதி என்று மிதித்தான். இருவருக்கும் செய்த அத்தனை தவறுகளும் கண்முன்னால் வந்து போனது. எத்தனை பேரை இப்படி அலறவிட்டு வேடிக்கை பார்த்திருப்போம். எலியோனை வலியவன் அடித்தால் அவனை தாக்க அவனை விட வலியவர் வருவார்கள் என்பது அது இதுதான் போலும். இருவரும் கடலில் விழாத குறையாக கெஞ்சும் போது அவிரன் இருவரின் முதுகில் கல்லை போட்டு கட்டி உயிரோடு கடலில் இறக்கிவிட்டு தடயங்களை தடயமில்லாமல் அழித்துவிட்டு அனைவரும் வந்தனர். வந்தவர்கள் முதலில் குளித்து செய்த பாவம் எல்லாம் இன்றோடு போகட்டும். இனி புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்ற முடிவில் புது அத்தியாயத்துக்கு தயாரானார்கள். கோதைக்கும் ஐயாசாமிக்கும் நிற்க நேரமில்லை. வீட்டில் பெரியவர்கள் என்பதால் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தனர். அவ்விரன் நேராக அதியமானின் அறைக்கு சென்று, உன் முடிவென்ன? அதியமான் தனது அண்ணனை பார்த்து, உன் முடிவு என்ன ப்ரோ? என் முடிவு, நீ திருமணம் செய்தால் நானும் செய்வேன். புனியார் ப்ரோ, சோனா முதலில் அவர்களிடம் என்னை திருமணம் செய்ய சம்மதமா என்று கேட்டாயா? எல்லோருக்கும் சம்மதம், உனக்கு சம்மதமா? நான் சோனாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன். நீ எதை சொன்னாலும் உன் முடிவில்தான் என் முடிவும் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் வெளியேறினான். அதியமான் அடுத்து சென்றது சோனாவின் அறைக்கு. அங்கே 3.5 வயது தீப்தி. அம்மா, என் டேடி எப்போ வருவாங்க? ஏன், எனக்கு விளையாட ஆள் வேணும் இல்லையா? நீ எப்போ பார்த்தாலும் இந்த ரூம்குள்ளேயே இருக்க. எனக்கு கதை சொல்ல, அவுட்டிங் கூட்டிகிட்டு போக டேடி வேணும். உனக்கு டேடி இல்லைம்மா? ஏன், எனக்கு மட்டும் இல்லை என்று அந்த மழலை குரலில் கேட்கும்போது சோனாவின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை கதவின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த அதியமான் அங்கே சென்று தீப்தியை தூக்கி மடியில் அமர்த்திவிட்டு, ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கும் மேரேஜ் பண்ணுறதா அவிரன் ப்ரோ சொன்னார். என்னுடன் லைஃப்பில் இருந்த ஆளினி இருக்கும் இடத்தில் இன்னொரு பெண்ணுக்கு நோ சான்ஸ். என்னிடம் காதலை எதிர்பார்த்தால் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஆனால் நான் திருமணம் செய்தால்தான் என் அண்ணனும் செய்வான். இந்த அறைக்கு வரும் முன் நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த குழந்தையின் ஏக்கத்தை போக்கும் ஒரு அப்பாவாய் என்னால் இருக்க முடியும். பேபி எனக்கு பிறக்காது. நான் பழைய வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர கொஞ்சம் நாளாகும். அதற்கெல்லாம் சம்மதம் என்றால் மனமேடைக்கு வாங்க. சம்மதம் இல்லை என்று சொன்னாலும் சந்தோஷம், உங்கள் விருப்பமே முடிவு என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்கும் போது பெண் அவள் அவனை பார்த்து, மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நண்பனா என் கூட இருந்தா போதும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு உறவு இருந்தா போதும். மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம். அதியமான் எழுந்து, நான் என் அறையில் இருக்கும்போது தூரமாய் நின்று சாப்பிட்டீங்களா என்று உங்களை கேட்பேன். இனி ஒரு அறையில் இருந்து கொண்டு இதே கேட்குறேன். எனக்கு இது போதும். அதி தலையாட்டி விட்டு, பார்க்கலாம் காலம் எதையாவது மாற்றுமா என்று சொல்லிவிட்டு இறங்கி சென்று விட்டான். அதியமான் அவிரனிடம் வந்து திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் தித்தித்தது. முகூர்த்த கல் ஊன்றி வாழை தோரணங்கள் கட்டப்பட்டு அந்த வீடு பல வண்ண அலங்கார விளக்குகளால் ஜொலித்தது. 6 ஜோடிகளுக்கும் நலங்கு வைக்கப்பட்டது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வீடே கலகலப்பாய் இருந்தது. அழுகையும் ஒப்பாரியும் மாறி மாறி நடந்த வீட்டில் வெகு நாள் கழித்து மகிழ்ச்சியான சிரிப்பு சத்தமும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. நலுங்கு முடிந்து அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தீரஜின் பெற்றோர், திருமணம் முடிந்து மும்பையில் செட்டிலா இல்லை சென்னையிலா? சங்கீதாவின் முகம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. வெகு நாட்கள் கழித்து தன் உறவினர்களை சந்தித்திருக்கிறோம். இனி திருமணம் என்னும் உறவில் பிரிந்து விடுவோமா
என்று பயந்தவள் தீரஜின் முகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். எனக்கு கூட்டு குடும்பமாய் இருப்பது தாண்டாடி பிடித்திருக்கு. நான் அங்கே இருந்து உங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்க இங்க வாங்க. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு கூட இருந்துடுவா. அவளின் உடன்பிறப்புகளை பிரிந்து இனிமே ஒரு நாள் கூட இருக்க மாட்டா. அவ்விரன் எழுத்து ஒரு பெருமூச்சு விட்டு நன்றி சொல்லிவிட்டு கார்த்திகை பார்க்க, மச்சான், போலீஸ் வாழ்க்கையே நாடோடி வாழ்க்கை தான். சென்னையில் இருக்கும் முறை நான் இங்கேயே இருக்கிறேன். வேறு ஊருக்கு மாற்றுதலானால் உன் தங்கச்சி உன் கூட இருக்கட்டும். நான் வந்து விடுமுறையில் பார்த்து கொள்கிறேன். மகாவும் அபிரனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீராவின் பாட்டி சுமித்திரை தன் பேத்தியை பார்த்து, உனக்கு இத்தனை கூட்டத்தில் இருப்பது சிரமமாக இல்லையா? கணவன் மனைவிக்கு என்று ஒரு பிரைவசி வேணும் இல்லையா? பாட்டி, எனக்கு இவளுங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இவளுங்க இல்லை என்றால் இந்த வீடே நல்லா இருக்காது. நானும் தனியாக வளர்ந்த பொண்ணு. இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நலுங்கு முடிந்து திருப்தியுடன் அன்று இரவு உறங்க சென்றனர். பார்வை 55. அனைவருக்கும் திருமணம். பெரிய மண்டபத்தில் 5 மேடைகள் போடப்பட்டு ஒரு ஊரின் திருவிழா போல் கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது. சென்னையை வியந்து பார்க்கும் அளவிற்கு அவிரனின் வீட்டு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. சங்கீதாவின் வளர்ப்பு பெற்றோருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவிரன் அவர்களை அழைத்து வந்ததும் ஓடி போய் கட்டி கொண்டால் உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் சூழ கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று வேதியர் மந்திரம் முழங்க, குறித்த முகூர்த்த நேரத்தில் அவிரன் மீராவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அந்த பொன்தாளி கழுத்தில் ஏறியதும் மீரா ஒரு ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டால். அவளின் அந்த நிம்மதியான மூச்சு சொல்லியது இதற்காக எவ்வளவு ஏங்கி இருக்கிறாள் என்று. அவளின் விரலோடு தன் விரல் கோர்த்து ஒரு அழுத்தம் கொடுத்து, எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதை சொல்லாமல் சொன்னான் அந்த குறும்புக்கார கணவன். அதியமான் சோனாவின் கழுத்தில் தாலி கட்டினான். இருவருக்கும் புன்னகையில்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அதே நேரத்தில் வெறுப்பும் இல்லை. சம்பிரதாயங்களின்படி மூன்று முடிச்சு போட்டு அவளை தன் மனைவி என்று பறைசாற்றினான். ஆனால் அவனுக்கு ஆழ்மனம் ஆழ்நியை எதிர்பார்த்தது. அவளுக்கு நக்குள்ள நினைப்பு அனலாய் தாக்கியது. வீர சங்கீதாவின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு அவளின் நெற்றியில் குங்குமமிட்டு அடுத்த நொடி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை. அங்கேயே அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். காத்திருந்த காதலின் தாக்கத்தில் வெளிப்பட்ட அன்பின் முத்தம் அது. அவளின் விழிகள் நடனமிட காதல் கொண்டவனை ஏறிட்டு பார்த்தால் இந்த நிமிஷம் நிஜமா என்று என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. இந்த நாளுக்காய் நான் எவ்வளவு ஏங்கினேன் என்று எனக்கு தான் தெரியும். ஐ லவ் யூ கீது. கண்களை சிமிட்டி தலையை அசைத்து அவன் காதலை ஏற்றிக்கொண்டு ஐ லவ் யூ டூ என்றாள். இங்கே கார்த்திக் மகாவின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு தன் மனைவி என்று உலகிற்கு பறைசாற்றினான். அடுத்து நவீன்குமார் பொன்மஞ்சள் தாலியை ஜானுவின் கழுத்தில் கட்டி தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். திருமணம் முடிந்த கையோடு வீட்டுக்கு 5 தம்பதிகளும் வந்தனர். சில சடங்குகளை முடித்துவிட்டு அழைத்து கொண்டு நவீன்குமார் தனது நண்பனை கட்டி கொண்டு, மச்சான், கொஞ்ச நாள் மட்டும் நாங்கள் தனியாக இருக்கோம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள கொஞ்ச நாள் வேண்டும். அவிரன் தலையசைத்து அவர்களை அனுப்பி வைத்தான். திருமணம் முடிந்த தங்களின் முதல் உறவுகளை ஆரம்பிப்பதற்காக கோதை அனைத்து பெண்களின் கையிலும் பால் சம்பை கொடுத்து அனுப்ப அவரவர் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றனர். கையில் பால் சொம்புடன் முதலிரவு அறை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்த சங்கீதா கதவை நெருங்கியவள் சற்றே தயங்கி தன் அறையின் அருகே நின்ற மீராவை பார்த்தாள். உள்ள போடி என்று மீரா சொல்ல சங்கீதா கண்களை மூடி ஒரு கணம் தன்னை சரி செய்து கொண்டாள். கதவை மெல்ல தள்ளி உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவளுக்கு அங்கே மெத்தையில் அசந்து போய் உறங்கிக் கொண்டிருந்த தீரஜை கண்டு புன்னகை வந்தது. அவன் அணிந்திருந்த கோட் கட்டலின் மேல் தொங்கியது. அப்படியே பனியனுடன் படுத்திருந்தான். ஆடவனின் இமைகள் மூடியிருக்க அவனின் அகண்ட மார்பை கண்டால் கூடவே சீராக மேலும் கீழும் விடும் மூச்சு காற்றை பார்த்து அவன் அயர்ந்து உறங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டால் அலங்கரிக்கப்பட்ட முதலிரவரை ஒரு தட்டில் பழங்கள் இனிப்புகள் நறுமணம் பரப்பும் ஊதுவத்திகள் மெத்தையில் தூவப்பட்டிருந்த மலரிதழ்கள் அந்த மலர்களில் மேல் மன்மதனை போல் உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை கண்டால் உறங்குவான் என்று பெண்ணவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படி அசந்து தூங்குகிறாரே, என்ன செய்வது? எழுப்பலாமா இல்லை வேண்டாமா என்று குழம்பினாள். கையில் இருந்த பால் சம்பை பார்த்தால்
இதில் பாதியை அவர் குடித்ததும் மீதியை நீ வாங்கி குடிமா என்று அத்தை சொன்னது நினைவு வந்தது. ஏனோ தன் திருமணம் முடிந்த மகிழ்ச்சியில் அவன் உறங்கிவிட்டான் என்பதை அவன் உறக்கமே சொல்லியது. முகத்துக்கு அருகே குனிந்தவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டால் அவன் தலைகளில் அலையலையாய் இருக்கும் கேசத்தில் விரல்களை விட்டு கோதினாள். மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்தவள் தன் கழுத்தில் தொங்கும் தாலியை வெளியே எடுத்து பார்த்தாள். ஏனோ அது சொல்ல முடியாத சந்தோஷத்தை தந்தது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் கொஞ்ச நேரம் கட்டில் மூலையில் அமர்ந்து தூங்கும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து பசிப்பது போல் தோன்ற கொண்டு வந்த பாலை கொஞ்சம் குடித்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு தன்னவன் கையை தலையணையாக்கி அதில் அப்படியே உறங்கி போனாள். ஒரு இரண்டு நிமிடங்கள் இருக்கும் ஏதேதோ எண்ணத்தில் மூழ்கியிருந்த பின் அவளின் உடம்பில் ஒரு சிறு அதிர்வு ஆம் ஆடவன் மெல்ல அணைத்தான். அதிர்ச்சியில் அவளுடைய விழிகள் அகலமாய் விரிந்தது. நீ என்ன பண்ற என்று பார்க்கத்தான் தூங்குது போல நடித்தேன். ஆனால் எல்லாமே முதல் நாளே நடந்தாகணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. இன்னைக்கு தூங்கு, நாளையிலிருந்து தினமும் இரவில் வெகு நேரம் விழிக்க கற்றுக்கொள் என்றவன் தன் கையில் உறங்கும் பெண் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு தள்ளி படுத்தவளை இழுத்தணைக்க அவனை கட்டி கொண்டு உறங்கிவிட்டாள். மீரா தன்னவன் அறைக்குள் கால் வைக்கும் போது அவிரன் தனது செல்போனில் ஏதோ வேலையாக பேசி கொண்டே இருந்தான். மூன்று நாட்கள் ஓயாமல் அங்குமிங்கும் ஓடியதால் வந்த கால் வழியில் அங்கே இருக்கும் மேஜையின் மேல் பால் சம்பை வைத்துவிட்டு படுத்துவிட்டாள். திரும்பியவன் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பெண் அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். நான் பேசுவது அவளின் உறக்கத்திற்கு தொல்லையாக இருக்குமே என்று நினைத்தான். தனது மொபைல் போனுடன் வெளியே மொட்டை மாடிக்கு வந்தவன் அங்கே தனித்து அமர்ந்திருந்த மகாவை கண்டு தனது செல்போனை அணைத்துவிட்டு அவளின் அருகே வந்து அவளையே பார்த்தான். அவள் சோர்ந்து போயிருந்தால் அதை கண்ட அவிரன் அவளின் அருகே வந்து உனக்கு என்ன ஆச்சுடா, எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, அவருக்கு என்ன பிடிக்குமா? அந்தனுடைய அவிரன் தனது செல்போன் மூலம் கார்த்திக்கு அழைத்தான். அவன், மச்சான், நான் ஒரு சின்ன வேலையா வெளியே என் போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்திருக்கேன், வந்து பேசட்டுமா? டே வெண்ணே, இன்னைக்கு என்னடா வேலை, வந்து சொல்கிறேன் மச்சான் என்று செல்போனை அணைத்து விட்டான். அவன் பிடித்ததாமா இந்த திருமணத்திற்கு சம்மதித்தான். எப்படியண்ணா, அப்போ இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்களா? ஐயோ சாமி, இவனின் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சே என்று நொந்து கொண்டவன் அவன் வேலை விஷயத்தில் கொஞ்சம் சின்சியர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவாமா, நீ இப்படி வந்து தனியே உட்காராதே என்று சொல்லிவிட்டு அவளை கீழே அழைத்து வந்து உணவறை நாற்காலியில் அவளின் அருகே அமர்ந்து பேசி கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் உறக்கம் கலைந்து எழுந்த மீரா தன்னவனை தேட அவன் இல்லை. உடனே வெளியே வந்தால் அங்கு வந்த மீரா இருவரும் பேசி கொண்டிருப்பதைக் கண்டு அடுப்படிக்குள் நுழைந்து இருவருக்கும் பால் நிறைந்த டம்ளரை கொண்டு வந்து நீட்டினாள். மீராவை கண்டதும், நீ கொஞ்ச நேரம் இவளோடு உட்கார்ந்திரு, நான் ஒரு வேலையாய் கொஞ்சம் பக்கத்து தெருவரை போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். மீரா அங்கு சோர்ந்திருந்த மகாவை கண்டு, ஹே, எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, எல்லோரும் என் அண்ணனை போல் கேரிங் இல்லையே? அப்படியா, உன் அண்ணன் ரொம்ப கேரிங் என்று சொல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் அவர் ஃபோன் தான் பேசிட்டு இருந்தார், நான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன். ஆனாலும் என் அண்ணன் உன்னையே சுத்திக்கிட்டே தானே இருக்காரு. ஏண்டி, எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும் என்றால் முடியுமா? அதற்கும் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும். நீயும் கார்த்திக் அண்ணனும் என்ன லவ் மேரேஜாக பண்ணியிருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜ் அப்படி இப்படி தான் இருக்கும். எல்லாம் நேர்கோட்டில் நடக்க கொஞ்ச நாள் காத்திருக்கணும். முதல் நாளை சலித்து கொண்டால் எப்படிம்மா உங்கள் வாழ்க்கையின் வண்டி ஓடும் என்று சொல்லும் போதே அதிகமாக தோட்டத்தில் பக்கம் போவதை இருவரும் கண்டனர். இருவரும் தங்களை மறந்து வேகமாய் அவனின் பின்னால் சென்றார்கள். அவன் தோட்டத்தில் பின்பக்கம் இருக்கும் கல் மேடையில் அமர்ந்ததும் இரு பெண்களும் அவனின் முன்னால் நின்றார்கள். அங்கே அவர்களை எதிர்பார்க்காத அதியமான், ஹே, ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ரெண்டு பேரும் குவாரசாய், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? காற்று வாங்க வந்தேன். அதே தான் நாங்களும் வாங்க வந்தோம். தோட்டத்தின் பின்பக்கம் இருக்கும் கார் ஷெட்டில் அவிரன் வண்டி இல்லாதது கண்டு, ப்ரோ எங்கே போயிருக்கிறார்? சின்ன வேலை இருக்கு என்ற பக்கத்து தெரு வரைக்கும் போயிருக்கார். தன் தங்கையை பார்த்து, நீ என்னடா பண்ற, கார்த்திக் எங்க? அவரும் வேலையாய் வெளியே போயிட்டாரண்ணா. இன்னைக்கு என்ன வேலை இடியட் என்று சொல்லிக்கொண்டே தனது செல்போனை எடுக்கும் போது அவிரனின் வண்டி உள்ளே வந்தது. அதிலிருந்து அவிரன் மற்றும் கார்த்திக் இறங்கினார்கள். அது ரெண்டு பேரும் எங்கே போனீங்க? ராகுல் இருக்கான் இல்லையா? அதாண்டா, அந்த டேனியலின் ஃப்ரெண்ட்,
சிறைச்சாலையில் தப்பிக்க முயன்றிருக்கிறான். அவன் தப்பித்தால் அது நமக்கு டேஞ்சர். கார்த்திகினி வாழ்நாள் எல்லாம் தப்பிக்க முடியாதபடி கால் நரம்பு எடுத்துவிட்டு வந்திருக்கிறான். அது நல்லது. கடைசி எவிடன்ஸ் கூட முடக்கியாச்சு. இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம். அவி, ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற? சும்மா கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாமே என்று அவிரன் அவனை அப்படியே தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டு வந்து அவன் அறையில் விட்டுவிட்டு வெளியே வந்த குணர்வன் ராஸ்கல், பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்து கொண்டே அந்த அறையில் உட்கார்ந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டான். அங்கே அமர்ந்திருந்த சோனாவுக்கு அவனை பார்க்க பார்க்க சிரிப்பு தான் வந்தது. இன்னும் கட்டாய கல்யாணம் பண்ணின மாதிரி அவன் நடந்து கொள்வதை கண்டவள், அதி ரிலாக்ஸாக இருங்க, முடிந்தால் தூங்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தனது மகளை தனது மடியில் அமர்த்தி கதை பேசினாள். கட்டிலின் நடுவில் ஆத்விக் உறங்கிக் கொண்டிருந்தான். அதை உறங்கும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டே படுத்திருந்தான். தீப்தி சோனாவிடம், அம்மி இவங்க யாரு? இனிமே இவங்க தான் உன் டாடி. ஹோ என்றவள் மெல்லெழுந்து அதியமானின் அருகே படுத்து கொண்டவள், நீங்க தான் என் டாடியா? ஆசையாய் கேட்கும் அந்த குழந்தையை ஏமாற்ற விரும்பாதவன், ஆமாம் என்றான். அப்போ இனிமே என் கூட கதை பேசுவீங்களா? அவுட்டிங் எல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா? என் கூட இருப்பீங்களா? கண்டிப்பாக இனிமே என் கூட இருப்பேன். ஐ ஜாலி என்ற குழந்தை அவன் தோளில் தலை வைத்து படுத்து அவன் கன்னத்தில் கை வைத்து தட்ட மழலையின் கை தீண்டியதில் மகிழ்வுற்றவன் ஒரு கட்டத்தில் அப்படியே உறங்கிவிட்டான். கார்த்திகேயன் பின்னால் வந்த மகா அவன் குளித்து முடித்து வெளியே வரும் வரை காத்திருந்தாள். குளித்து முடித்து வெளியே வந்தவன், என்ன மேடம், உங்ககிட்ட சொல்லாமல் போய்விட்டேனே என்று கோபமா என்று கேட்கும்போதும் பனியனும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான். அவனை நேருக்கு நேர் பார்க்க திராணியற்று குனிந்து கொண்டு, கோபமெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்னை பிடிக்கலையோ என்று நினைத்தேன். பிடிக்காமலா தாலி கட்டினேன்? அது ஒரு டேஞ்சரான கேஸ். அங்கே போறேன் என்றால் நீயும் பயந்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் பயமூத்திடுவ, அதனால் தான் சொல்லாமல் போனேன். அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்குமா? பிடிக்கும் என்றால் எப்படி சொன்னால் உனக்கு புரியும்? மகா புரியாமல் அவனை பார்த்து, பிடிக்கும் என்று வாயில் சொன்னாலே புரியும். ஓகே சொல்லிட்டா போச்சு என்று அவள் தன் அருகே வந்து வாயோடு வாய் வைத்து அழுத்தி முத்தமிட்டு நிமித்தி அவன், புரிஞ்சிருச்சா என்றான். நான் என் வேலையை மட்டும்தான் இதுவரை காதலித்தேன். ஆனால் ஒரு பெண்ணை கட்டி அணைத்து முத்தமிடுவது இதுவே முதல் முறை என்று சொல்லிக்கொண்டே, என் முதலிரவும் என் முதலுறவும் நீதான் என்றான். தாம்பத்திய பந்தத்தின் முதல் நாளிரவு தாளி கட்டியவனின் முதன் முதல் தொடுகை. பெண் அவள் சிலை என அப்படியே நின்றாள். அவன் அடுத்த தாக்குதலுக்கு உட்பட்ட போதும் என்னங்க உதறலாக குரலில் அழைத்தாள். என்றான். வேணாம் என்றவன் அவளை இப்போது இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனுடைய கைகள் இப்போது பெண் அவளின் அங்கங்களை தனக்கு சொந்தமாக்கியது. அவளின் காதுகளில் அவன் சொன்னது, இன்று வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். கொஞ்ச நேரம் வெளியே போனதற்கு பிடிக்கவில்லை என்று நினைத்து பயந்து விட்டாய். எதுவும் நடக்கவில்லை என்றால் நீ என்னை தப்பாக நினைத்து விடுவாய். இனி ஒரு நாளும் நம் உறவிற்கு ஓய்வில்லை. காவல்காரன் காதலுக்கும் கெட்டிக்காரன் என்பதை ஒரு கணவனாக நிரூபித்தான். இங்கே அறைகளில் அங்குமெங்கும் நடந்து கொண்டிருந்த மீரா தன்னவன் வருகைக்காய் காத்திருந்தாள். அவன் உள்ளே வந்ததும், ஹலோ மிஸ்டர், இன்று நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் நைட் சொல்லவே இல்லை. ரொம்ப பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பேசினா நான் தூங்கிடுவேன். தூங்கித்தான் பாரு. கட்டிலின் ஓரத்தில் பெண்ணவள் தலையணையை போட்டு படைக்க ஏண்டா படுத்தோம் என்று கதறும் அளவிற்கு அங்கு காதல் விளையாட்டுகள் ஆரம்பமானது. அனைவரின் வாழ்க்கையிலும் அத்தியாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவரவர் வாழ்க்கையில் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் கூட்டு குடும்பங்களில் வாழும் சந்தோஷத்தை அணுகுணுவாய் ரசித்தனர். அதியமானை மொத்தமாக கவனித்துக் கொள்வது சோனாவின் வேலையாகி போனது. 24 மணி நேரமும் உரசி கொள்ளவும் இல்லை, அணைத்து கொள்ளவும் இல்லை. ஆனால் இருவரும் சாப்பிட்டீங்களா, என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு உரிமைகள் வளர்ந்தது. குழந்தைகளின் தேவைகளை அவள் அவனிடம் கேட்க ஒரு கட்டத்தில் ஆடவன் கேட்காமல் செய்ய ஆரம்பித்தான். ஒரு சிறு புள்ளியில் தொடங்கிய இரு நட்பின் வட்டத்திற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காதல் என்ற எல்லையை தொடலாம் தொடாமலும் இருக்கலாம். ஆனால் இன்று அவர்களுக்குள் இன்று ஒரு வட்டம் உருவாகி அதில் அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். தள்ளி நிற்பது போல் அவர்களை கவனித்து கொண்டே இருந்தான் அவிரன். அதியமான் எப்பொழுதும் போல் கொஞ்சம் இருப்பதைக் கண்டு சற்று நிம்மதியுற்றான். சில வருடங்களுக்கு பின்
அவரனுக்கு இரண்டு பையன்கள், சங்கீதாவிற்கு இரண்டு பெண்கள், நம் மகா கார்த்திகிற்கு ஒரு பெண் ஒரு பையன், அனைவருக்கும் இரட்டை பிள்ளைகள் என்பதால் அனைவரும் ஒரே பிரசவம் போது என்ற அளவிற்கு முடித்து கொண்டனர். இரட்டை இரட்டை குழந்தைகள் அந்த வீட்டில் விளையாடுவதை கண்ட சோனா அதி என்றதும் சொல்லுமா என்றான். எனக்கு வயசு 29 ஆகுது. இந்த வீட்டில் எல்லோரும் இரட்டை குழந்தைகள் வைத்திருப்பதை பார்த்தால் எனக்கும் பேபி வேண்டும் போல தோணுது. டெஸ்ட் யூ பேபி ட்ரை பண்ணலாமா? இதனால் வரை இருவருக்குள்ளும் விரல் நகம் கூடப்படவில்லை. தாலி என்ற ஒன்றை கட்டி அவளை மனைவியாக்கியது தவிர கணவனாக ஒன்றும் செய்யவில்லையே. அவளும் இதுவரை கேட்டதில்லை. முதல் முறையாக ஒன்றை கேட்கிறாள். அதுவும் இரட்டை குழந்தை. தனக்கு ஆசைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளுக்கு இருக்கும் தானே. இந்த நாள் வரை அவள் எல்லை தாண்டி வந்ததே இல்லை. ஆளினி இருக்கும் மனதிற்குள் இன்னொருவர் வருவதற்கு சான்ஸ் இல்லை. ஆனால் தாலி கட்டிய நொடியிலிருந்து ஒரு மனைவியாய் அவள் அத்தனை கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போய் அதிகமாய் நின்றிருந்தான். தன் தம்பியை பற்றி யோசித்து கொண்டே இருந்த அவிரன் சோர்ந்திருக்கும் போது அவனை கண்ட மீரா, என்னாச்சு? எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் அதிகம் சோனாவும் சேர்ந்து வாழவில்லை. இதை எப்படி சரி பண்ணுவது என்று தெரியல. அதாண்டி குழப்பமா இருக்கு. நீங்க ஆழ்னியின் அப்பா வாசுதேவனுக்கு அழைத்து பேசுங்க. அவர் பேசினால் அதி சார் சரியாவார். இதுக்கு தான் அறிவாளி என பொண்டாட்டி தேவை என்று இறுக்கி அணைத்தான். அதற்குள் அவனின் இரண்டு பையன்களும் என் அம்மாவை தொடாத என்று வந்து நிற்க, என்னடி பாடிகார்டு எல்லாம் வச்சு மிரட்டியா? இதுக்கு தான் பேசாம பெண்ணை பெற்றிருந்தால் பிள்ளைங்க அப்பா அப்பான்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு பெண் பிள்ளை வேண்டும். ஐயோ, இன்னும் ரெண்டு பிள்ளைங்களா? யாரால முடியும் சாமி? இங்கே ஏற்கனவே ரெண்டு மைனை தொத்தி கொண்டே இருக்கானுங்க. இதில் இன்னும் ரெண்டு பெற்று அதுங்களும் பையனா போச்சுனா அதி என்னால முடியாதுப்பா, ஆள விடுங்க சாமி என்று ஓடிவிட்டால் அவிரன் புன்னகையோடு மொபைல் போனில் வாசுதேவனுக்கு அழைத்து அவரிடம் பேசினான். சற்று நேரத்தில் அவர் அதிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா என்றார். வாசுதேவனை காண அதிகமான் கிளம்பி போனான். அவர் வீட்டுக்கு போய் வந்த பின் அவன் தெளிந்து தான் வருவான். அவன் வரும்போது வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம் என்று சோனாவை மட்டும் விட்டுவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு கொடைக்கானல் புறப்பட்டான். அதியமான் தன் மாமாவின் வீட்டுக்கு வந்தான். அங்கு அவர் சில நல விசாரிப்புகள் முடித்துவிட்டு, உன் வீட்டில் எல்லோருக்கும் குழந்தை பிறந்து விட்டது, நீ டெஸ்ட் பண்ணினியா இல்லையா? டெஸ்ட் எல்லாம் பண்ணினே மாமா, எனக்கு குணமாகிவிட்டது. ஆனால் ஆழ்நியை மறக்க என்னால் முடியவில்லை. லூசாடானே, நீ இறந்து போயிருந்தால் என் மகள் வாழ்க்கையை நாங்கள் இப்படியே விட்டிருப்போமா? ஒருவர் இறந்து போனால் அந்த வாழ்க்கை அப்படியே நிற்காது. பூமி என்பது சுழன்று கொண்டே தான் இருக்கும். எங்கள் ஆசை மகள் இறந்து போய்விட்டாள் என்பதற்காக நாங்கள் வாழாமல் இருக்கிறோமா இல்லை சாப்பிடாமல் இருக்கிறோமா? சரியோ தவறோ, உன்னை நம்பி வந்த பெண் அவள். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கும். நீ அனைத்தும் துறந்த முனிவன் என்பதற்காக அந்த பெண்ணையும் அப்படி இருக்க சொல்வது தவறு என்று உனக்கு படவில்லையா? ஆழ்நியை நாங்கள் ஒன்றும் உன்னை மறக்க சொல்லவில்லை. அவளே நீ இப்படி இருப்பதை விரும்ப மாட்டாள். ஒழுங்காய் போய் அந்த பெண்ணை வாழவை. அப்புறம் என் தங்கச்சியின் வாரிசாக உன் பிள்ளையை காண நான் விரும்புகிறேன். யாருக்கு தெரியும், ஆழ்நி கூட உனக்கு மகளாய் பிறக்கலாம். வாழ்க்கையில் யாரும் காதலித்தவர்களை மறக்க மாட்டார்கள், அதற்காக வாழாமல் இருக்க மாட்டார்கள். ஒழுங்காய் போய் வாழும் வழியை பாரு என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவிரனுக்கு அழைத்தார். புத்திமதி சொல்லியிருக்க, ஒருவேளை இன்றிலிருந்து வாழ்வான் என்றார். ரொம்ப நன்றி மாமா, உங்களின் உதவியை மறக்க மாட்டேன். இது என் கடமை மாப்பிள்ளை. நீங்க நல்லா இருந்தா நானும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார். அதியமான் வீட்டுக்கு வந்தான். அங்கே சோனாவை தவிர யாரும் இல்லை. குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அனைவரும் வெளியேறி இருந்தனர். வந்தவன், அனைவரும் எங்கே? அனைவரும் கொடைக்கானல் டூர் போயிருக்காங்க. ஏன், என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லல? தெரியலையே, இங்கே தான் இருந்தேன். என்னிடம் கூட புறப்படும் போது தான் சொன்னாங்க. நீ ஏன் போகல? உங்களை விட்டுட்டு நான் எப்படி போறது? அப்புறம் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. குழந்தைங்க எங்க? மீரா கூட்டிட்டு போயிட்டா? சோனா, நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ரெண்டு கூட சொல்லுங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நம்ம வாழணும் என்று நினைத்துதான் அவங்க நம்மளை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க. சிரித்தால் ஏன் சிரிக்கிற? இல்லை உங்களை பற்றி தெரியாமல் அவங்க தப்பாக டெசிஷன் எடுத்திருக்காங்க, அதனால தான் சிரித்தேன். ஆடவனோ, அவங்க சரியாக தான் முடிவெடுத்திருக்காங்க. அவிரன் எதையும் தப்பாக செய்ய மாட்டான். நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். சோனா நம்ப முடியாமல் வெளியே விரித்து பார்த்தால்
இவனா பேசுவது என்று ஆடவனோ, ஆனால் என் மனசில் மொத்த இடமும் உனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அதனால் முடியாது. சிரித்து கொண்டே, முதலில் இந்த வீட்டில் இடம் கிடைத்ததே போதும் என்று நினைத்தேன். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் இடம் கிடைத்ததே போதும் என்று நினைத்தேன். இதற்கு மேல் நான் எதுவும் ஆசைப்படலை. அடுத்து இப்போ நடக்க போகிறதும் நான் எதிர்பார்க்கலை. அதுவாக தான் நடக்குது. வாழ்க்கை அழைத்து செல்லும் பாதையில் நம்ம இருவரும் போகிறோம். இனியும் போகலாம். எதுவரை போகுமோ அதுவரை சேர்ந்து போகலாம். அவ்வளவுதான். வாழ்க்கை செல்லும் பாதையில் இருவரும் தங்களை இணைத்து கொண்டனர். இருவருக்குமே அது ஒன்றும் பேரானந்தம் இல்லை, ஆனால் நன்றாகத்தான் இருந்தது. அடுத்த 10வது மாதத்தில் 2 பெண் குழந்தைகள், ஒன்றைக்கு ஆழ்னி, இன்னொன்றைக்கு பூங்கடி என்ற பெயர் வைத்தான். அவளை எதிர்பாராதது ஒன்று. அவனுக்கு என்று குழந்தைகள் பிறந்தாலும் தீப்தி மற்றும் ஆத்விக் இருவரையும் அதிகமான எப்போதும் பிரித்து பார்க்கவே இல்லை. அதுதான் பெண்ணவள் அவன் மேல் கொண்ட நேசத்தின் அடித்தளம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் விரிந்து பறந்து அவன் மேல் காதலினும் நேசம் ஆரம்பமானது. இந்த 4 ஜோடிகளும் வெவ்வேறு 4 விதம். ஆனால் அன்பெனும் கூட்டில் ஒன்றாய் பறந்து ஒன்றாய் சிறகடிக்க விரும்பியது அவிரனெனும் ஆண் பறவை அடைக்காக்க அங்கே பிரிந்திருந்த மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து நேரு வழியில் சென்று புது உலகையும் புது மனிதர்களையும் கண்டு உயர உயர பறந்தனர். பறவைகள் வேறானாலும் காதல் அது ஒன்றல்லவா? காதலின் பறவைகள் நேர்மையில் நின்றால் நேசத்தின் விதையின் நெஞ்சங்கள் குளிராதோ? முற்றும் நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.